ஒரு ஆதாரமாக நாம் நமக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடியவராக அவர் இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு ஆளுமை அப்படி என்று அவரை சொல்லலாம். அந்த அடிப்படையான ஆளுமை என்று எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒருத்தர் வல்லுநராக ஒரு எழுத்தாளராக அவர் கவிதை மட்டும் எழுதுவார். இந்த ஒற்றைத்தன்மை தான் நம்முடைய ஆளுமைகளுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்படி அல்லாமல் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு எழுத்தாளராக, ஒரு சிந்தனையாளராக தியோடர் பாஸ்கரன் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பன்முகத்தன்மையான, அதாவது பல துறைகளில் சிறப்பிட்டிருக்கும் பொழுதுதான் பல துறைகளில் இருந்த விஷயங்களை நாம் பெற்றுக்கொண்டு இன்னொரு துறையை வளப்படுத்த முடியும். ஒரே ஒரு துறையில் விற்பன்னத்துவம் இருந்தால் அதனால் மிகப்பெரிய மாற்றங்களை சமூகத்தில் செய்ய முடியாது என்ற கருத்துக்களை நானும் உடையவன். எனவே அவர் வந்து இன்று காட்டுயிர் பாதுகாப்பு குறித்து அவர் பேசினாலும் அடிப்படையில் அவர் ஒரு திரைப்பட ஆர்வலர், ஒரு திரைப்பட விமர்சகர். அது மட்டுமல்லாமல் திரைப்பட ஆவணங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை அவர் தொடர்ச்சியாக செய்திருக்கிறார். அதை தாண்டி அவருக்கு புகைப்பட கலையிலே மிகவும் ஆர்வம் உண்டு. புகைப்படக்கலை பற்றி எண்ணற்ற கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்பொழுது கூட அவர் காந்தியை பற்றியும் காந்தியும் புகைப்படமும் என்ற நூலை எழுதி கொண்டிருக்கிறார். இதை தாண்டி அவருக்கு தொல்லியலிலும் சுவடியல் வரலாறு போன்றவற்றிலும் ஆர்வம் உண்டு. அது குறித்து எல்லா இடங்களுக்கும் அவர் செஞ்சிருக்கிறார். அது குறித்து தொடர்ந்து பேசக்கூடியவர். இதை தாண்டி ஆவண காப்பகம், ஆவண சேகரிப்பு, அவரே அவர் ஆவண காப்பாட்சியராக இருந்திருக்கிறார். அதை தாண்டி வந்து அவர் ஒரு அஞ்சல் அலுவலகத்திலே ஒரு சீஃப் போஸ்ட் மாஸ்டர் வரைக்கும் இருந்திருக்கிறார். ஒரு அரசு துறையில் இருந்து கொண்டே இவ்வளவு விஷயங்களையும் அவர் செய்வது வந்து ஒரு மிகச்சரியான உதாரணமாக நாம் சொல்ல முடியும். ஒரு வேலை செய்து கொண்டு பிற வேலைகளை செய்ய முடியாது என்று குற்றம் சாட்டுபவர்களுக்கு இவர் வந்து ஒரு முற்றிலுமாக ஒரு சரியான உதாரணமாக தன்னுடைய வேலைகளையும் அரசு அனுப்பணிகளையும் செய்து கொண்டு எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கிறார். அதை தாண்டி வந்து நம்முடைய ரோஜா முத்தையர் நூலகம் உருவாவதற்கான அடிப்படை காரணிகளில் இவரும் ஒருவர். அதில் உள்ள பல்வேறு சேகரிப்புகள், அதில் உள்ள விஷயங்களை பற்றியும் அவர் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு காட்டுயிர், காட்டுயிர் பாதுகாப்பு, அது குறித்த நூல்கள், இதில் வந்து அவர் ஒரு அளப்பரிய சாதனைகள் செய்திருக்கிறார். இதை தாண்டி அவர் இலக்கியவாதி, இலக்கிய விஷயங்களில் ஆழமாக படிக்கக்கூடியவர், பல விஷயங்களை இதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு நல்ல டிராவலர். எல்லோருக்கும் அடிப்படையில் நாம் செய்ய தவறிய ஒரு காரியம் வந்து அவர் உலகின் பல பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார், பல காடுகளுக்கு சென்றிருக்கிறார், பல சரணாலயங்களுக்கு சென்றிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றையும் அவரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இது எல்லாவற்றையும் நான் அவரை மிக முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், தமிழ் மொழி களஞ்சியத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு, குறிப்பாக சுற்றுச்சூழல் மற்றும் புகைப்படக்கலை, திரைப்படக்கலை, ஆவண காப்பகம் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் எல்லாவற்றையும் தமிழில் பேச வேண்டும், தமிழில் சொற்களஞ்சியங்கள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் மிக முக்கியமான பங்காற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய சொற்களை உருவாக்குவதிலும் அது மக்களுக்கு அறிமுகப்படுது. எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் இருந்து தமிழ் படுத்தும் பொழுது பறவைகளின் பெயரை முதற்கொண்டு ஒரு சிறு புழு பூச்சியின் பெயர் கொண்டு நம்முடைய லோக்கல் நேம் பிளஸ் வந்து ஒரு தமிழ் பெயர்களை உருவாக்குவதிலும், சுற்றுச்சூழல் சார்ந்த பதங்கள், காட்டுயிர் சார்ந்த பதங்களுக்கு தமிழ் வார்த்தைகளை அவர் உருவாக்குவதிலும் ஒரு மிக முக்கியமான பங்கு ஆற்றியிருக்கிறார். இது கடந்த ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக அவர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் நாம் அவரோடு பேசலாம், எந்த சந்தேகங்களையும் கேட்கலாம். அவரும் நம்மளிடம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சந்தேகங்கள் வரும்போதும் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்பேன். உடனே அவர் அதற்கான பதில் சொல்லுவார். நாம் அதிசயமாக ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தை பார்த்திருந்தா போனால் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த இடத்தை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் என்று சொல்வார். இப்படி பல ஆச்சரியங்களை தரக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு படைப்பாளி. இந்த பன்முகத்தன்மை கொண்ட படைப்பாளி தான் நமக்கு தேவை. ஒரு குறிப்பிட்ட துறையில் அறிவியலாளராக இருக்கக்கூடியவர் வந்து மிகவும் தட்டையான ஒரு பன்முகத்தன்மை இருக்கும் பொழுதுதான் இந்த சமூகத்துக்கு தேவையான சகிப்புத்தன்மை, இந்த சமூகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலிலே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பேச வைக்கிற அடிப்படை விஷயங்களை அவர் சொன்னார். இப்படி அவரை பல ரூபங்களில் அறிப்படுத்தலாம். இன்று காட்டுயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் பேசுவதற்கு எண்ணற்ற நூல்களை வந்து எழுதியிருக்கிறார். சுற்றுச்சூழலுக்கு
அவர் ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது மிக அளப்பரியமானது. நாம் எல்லோரும் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடங்களாக நம்ம சுற்றுச்சூழலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். மிக முக்கியமான காடுகளை பத்தி பேசியிருக்கிறார். எல்லா விஷயங்களும் தமிழ் படுத்தியிருக்கிறார். நாம் இன்று பயன்படுத்தும் நிறைய வார்த்தைகள் அவர் உருவாக்கிய வார்த்தைகள். அவருடைய சொற்களஞ்சியங்களிலிருந்து நாம் நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கிறோம். அவர் வந்து சுற்றுச்சூழல் குறித்து மழைக்காலமும் குயிலோசியம் என்ற நூல் எழுதியிருக்கிறார். இன்னும் பிளக்காத தலைமுறைக்காக, தாமரை பூத்த தடாகம், காணுரை வேங்கை, வானில் பறக்கும் புல்லெல்லாம், கையில் இருக்கும் பூமி, கல்மேல் நடந்த காலம் என்று சுற்றுச்சூழல் குறித்த பல நூல்களை எழுதியிருக்கிறார். இதை தாண்டி புகைப்படக்கலை, திரைப்படக்கலை தாண்டியும் அவர் நூல்கள் எழுதியிருக்கிறார். அவர் வந்து ஒரு, எனக்கு வந்து ஒரு மாடல், அதாவது உண்மையிலே வந்து நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, எனக்கும் இதே போல திரைப்படத்தில் ஆர்வம், சுற்றுச்சூழலில் ஆர்வம், புகைப்படக்கலையில் ஆர்வம், காட்டு உயிர்களில் ஆர்வம், இது எல்லாவற்றையும் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடம். நான் இள வயதில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு துறையில் தான் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கியவாதியாக, இலக்கியத்தில் தான் ஈடுபட வேண்டும் என்று நான் இருந்தேன். ஆனால் சிவராம் கரந்த் என்ற ஒரு அறிஞரை நான் முதல் முதல் படித்த பொழுதுதான் அவர் எண்ணற்ற காரியங்களை ஒரே நேரத்தில் செய்தார் என்று அறிந்தேன். அதற்கு பிறகு தமிழில் நான் அடையாளம் கொண்டு கொண்ட ஒரு நபர் வந்து தியோடர் பாஸ்கரன். எப்படி ஒருவர் பல துறைகளில் சிறப்பாக இயங்க முடியும், ஒரு துறையின் அறிவை இன்னொரு தருவை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று ஒரு உதாரணமாக எடுத்துகிறார். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலும் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதிலும் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் அவருடைய பேச்சை கேட்டு, அவருடன் விவாதித்து உங்களை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா ஸ்ரீகுமார் அவர்களுக்கும், தாவி வெங்கடேஸ்வர் அவர்களுக்கும், அறிவியல் பலருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் நன்றி ஸ்ரீனிவாசன், நீங்கள் கூறிய அந்த வார்த்தைகளுக்கு. இன்று பேச போகும் தலைப்பிற்கு ஒரு சிறிய அறிமுகம் நான் கொடுத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காட்டுயிர் பாதுகாப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதுதான் நான் பேசப்போது. அதற்கு முன்பு நமது காட்டுயிர் எப்படி இந்த நிலைக்கு வந்தது, இன்று இருக்கும் நிலைக்கு வந்தது என்பதை பற்றி சுருக்கமாக நான் சொல்கின்றேன். நமது நாட்டில், தமிழகத்தை பற்றி பேசலாம், தமிழகத்தில் இருந்த காட்டு வளம் பற்றி நிறைய பதிவுகள் இருக்கின்றன. குறுந்தொகை நீங்கள் படித்தீர்களானால் அதில் தெரியும் எவ்வளவு காடுகள் இருந்தது, காட்டை பற்றி எவ்வளவு அவர்கள் பரிச்சயம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது அறிய முடிகின்றது. ஒரு கவிஞர் சொல்கின்றார், நான் காட்டு, உன்னுடைய நாட்டில் இருக்கும் காட்டில் எப்பொழுது நுழைந்தாலும் புலி காட்டு மாட்டை அடித்து போட்டு விட்டது, அந்த காட்டு மாட்டின் நாற்றம் காடு முழுவதும் இருக்கின்றது. இவ்வளவு செழிப்பான வர்ணனை பாருங்கள். அத்தகைய காடுகள் இருந்த இடம் இந்தியா, தமிழ்நாடு. இந்திய காட்டுகளில் ஒரு விசேஷம் என்னன்னா, இது வந்து ஆப்பிரிக்கா காட்டுகளோட சிறந்த, ஆப்பிரிக்க காட்டுகளுடைய எண்ணிக்கையில் சிறந்த இடம். எப்படி என்றால், உயிரினங்கள் ஆப்பிரிக்காவில் நீங்கள் வரிக்குதிரை என்று எடுத்துக்கொண்டீர்களானால் லட்சக்கணக்கில் இருக்கும் ஒருவேளை. ஆனால் உயிரினங்களின் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் அது இந்தியாவில், இந்திய துணை கண்டத்தில் ஆப்பிரிக்காவிட அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இங்கு ஒவ்வொன்றும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்றது. 600 சிங்கங்கள், 2500, 2700 புலிகள், இந்த வகையில் ஒவ்வொன்றும் மிக குறைந்து விட்டது, மிக குறைந்த நிலையில் இருக்கின்றன. உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் காட்டுயிர் என்று நாம் எதை சொல்கின்றோம், அதுக்கு ஒரு சிறிய டெஃபினிஷன் என்னன்னா, அன்கல்டிவேட்டட் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, சுயாதீனமாக வளரும் தாவரங்களும் உயிரினங்களும் பாலூட்டிகளும், இவைதான் காட்டுயிர். காடுகளில் இருக்கும் உயிர் அல்ல. நமது வீட்டின் மரங்களில் இருக்கும் அணில்
தோட்டத்தில் இருக்கும் வண்ணத்தி பூச்சி, அங்கு வளரும் செடி கொடிகள், இவை எல்லாம் எல்லாவற்றையும் குறிக்கின்றது இந்த சொல் காட்டுகிற இந்த சொல் அன்கல்டிவேட்டட் ஃபுளோரா அண்ட் ஃபானா. பல்லுயிரியம். ஆனால் இவ்வளவு சிறப்பாக இருந்த இந்த அந்த பாரம்பரியத்தை காட்டுகிற நாம் அழித்து விட்டோம். இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கதை தான். இப்பொழுது கொஞ்சம் எண்ணிக்கையில் வெகு சிறிய உயிரினங்கள் தான் இருக்கின்றன. அவற்றை காப்பாற்ற நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாட்டின் அடையாளம் என்பது அதனுடைய தொழிற்சாலைகள், அதனுடைய இராணுவ தளவாடங்கள், இந்த நம்ம குடியரசு தினத்துல காமிக்கிறாங்க அதல்ல, அந்த நாட்டின் ஆறுகள், மலைகள், காடுகள், அவற்றில் வசிக்கும் பறவைகள், மிருகங்கள், பாலூட்டில் இவையும் ஒரு நாட்டின் அடையாளங்கள். இதை நாம் மறந்து விடுகின்றோம். இது இந்தியாவில் மட்டும் இருக்கும் பல உயிரினங்கள் இருக்கின்றன, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும் உயிரினங்களும் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும் உயிரினங்கள் இப்பொழுது இல்லை, பின்னால் அதற்கு வருகிறேன், அதை பற்றி சொல்கின்றேன். ஆனால் கடந்த 40-50 ஆண்டுகளில் நமது உயிரினம், நமது காட்டுயிர் 40 விழுக்காடு குறைந்து விட்டது என்று ஒரு கணிப்பு கூறுகின்றது. பிளானட் 2000 என்ற ஒரு கணிப்பு 50 விழுக்காடு குறைந்து விட்டது என்று கூறுகின்றது. இவை பல அற்றுப்போய்விட்டன, குறைந்து போய்விட்டது, பல உயிரினங்கள் அற்றுப்போய்விட்டன. தமிழ்நாட்டில் இருந்து கடந்த 100 ஆண்டுகளில் அற்றுப்போன சில உயிரினங்கள் பற்றி சொல்கின்றேன். காணமையில் வரகுக்கோழி போன்ற பறவைகள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு 50 வருடங்களுக்கு இருந்தது, இப்பொழுது ஒன்று கூட இல்லை. அதே போல் பாலூட்டிகளில் எடுத்துக்கொண்டால் சிவிங்கி புலி தமிழ்நாட்டில் இருந்திருக்கிற பல இடங்களில், கடைசியாக 1942 ஒருத்தர் சத்தியமங்கலம் காட்டில் பார்த்ததாக பதிவு செய்திருக்கிறார். ஓநாயும் இருந்திருக்கிறது, சேலத்து பக்கத்தில் நிறைய ஓநாய்கள் இருந்தன என்று கெசட்டியர்ல எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஓநாயும் மறைந்து விட்டது, சிவிங்கி புலியும் மறைந்து விட்டது, இன்னும் பல நீல்காய் எனப்படும் அந்த ப்ளூ புல், அது ஒரு பெரிய ஏறக்குறைய ஒரு மாடு பெரிய மிருகம், அது வந்து நீல்காய் என்று இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து அது கிருஷ்ணனோட சம்பந்தப்படுத்தி அது தொடுத்து யாரும் சுடமாட்டாங்க வட இந்தியாவில். அதனால நீங்க ஜெய்ப்பூர் எல்லாம் ராஜஸ்தான்ல எல்லாம் போனீங்கன்னா ஊருக்கு வெளியே அது பார்க்கலாம், அதை யாரும் சுடுறதில்லை. ஆனா இங்க வந்து அதை சுட்டு தீர்த்துட்டாங்க. கிருஷ்ண மிருகம்னு அதுக்கு பேரு இருந்திருக்கு, அது வந்து பதிவாயிருக்கு, 1930களெல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல மிருகங்கள், பல பறவைகள் அற்றுப்போயின. இப்பொழுதும் நமது கடந்த 20-30 ஆண்டுகளில் இந்த பிணந்தனி கழுகு என்று அந்த பாரு கழுகு அற்றுப்போய் விட்டது. இப்பொழுது பார்ப்பது வெகு சிரமமா இருக்கு. நீங்க முதுமலைக்கு போனீங்கன்னா அங்க மட்டும் பார்க்கலாம், அங்க ஒரு இடத்துல இருக்கு, அத ஒருத்தர் அங்கேயே இருந்து பாதுகாத்துட்டு இருக்காரு, பாரதிதாசன். அதே போல செம்பருந்து கூட இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கின்றது. முந்தி சென்னை நகருக்குள் திருவல்லிக்கேணியில் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு பறவை இன்று அற்றுப்போய் விட்டது. சோ இப்படி பல உயிரினங்கள் அற்றி போகின்றன. இந்த அழிவு எப்பொழுது ஆரம்பித்தது என்றால், வரலாற்று பூர்வமாக பார்த்தால் காலனி ஆட்சி ஆரம்பித்த பிறகுதான் இந்த அழிவு ஆரம்பிக்கின்றது. எப்படி என்றால், இந்த காலனி ஆட்சி வந்து அந்த திப்பு சுல்தான் அந்த மைசூர் வார்,
அது முடிந்தவுடன் ஆங்கிலேயர்கள் தங்களது பிடியை இந்தியா மேல் இறுக்கி இதிலிருந்து என்ன எடுக்கலாம் பார்த்தா, அவங்க முதல்ல அவங்களுக்கு கண்ணில் படுறது காடுகள். ஒரு காவலன் இல்லாத ஒரு பொக்கிஷ சாலை மாதிரி அதை பார்த்து அதை அழிக்க ஆரம்பிச்சாங்க. சகட்டு மேனிக்கு அழிக்க ஆரம்பிச்சாங்க. அழி நீ ஒரு தடவை நான் மூணாறுல இருந்து பெரியாறுல இருந்து மூணாருக்கு சாலையின் வழியா போனேன். முழுவதும் நீங்கள் தேயிலை தோட்டத்தான் பார்க்க முடியும். காடுகளை அழித்து விட்டார். தேயிலைக்காக காடுகளை அழிக்கப்பட்டன. காபி இந்த மாதிரி தோட்டப்பயிர்களுக்காக, முக்கியமாக மரங்களுக்காக அழிக்கப்பட்டன. இன்னும் தென்னிந்தியாவில் தேக்கு மரங்கள், வட இந்தியாவில் சால் மரங்கள் இருந்தன. இவைகளை வெட்டி இங்கிலாந்துக்கு கப்பலில் அனுப்பிச்சார்கள். கப்பல் கட்டுவதற்கு அப்பொழுதுதான் பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் அந்த நெப்போலியானிக் வார்ஸ் என்ற அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இங்கே இது ஆரம்பித்திருந்தார்கள். ரயில்வே சாலைகள் போடுவதற்கு, பாவுவதற்கு தண்டவாளம், அதற்காக ஸ்லீப்பர் கட்டைகள் தேவைப்பட்டன. காடுகள் அழிக்கப்பட்டன. அத்துடன் துப்பாக்கியின் வருகை ஒரு சாவுமணியை அடித்தது. இந்திய காட்டு வீரர்கள் போர்ச்சுகீஸ் தான் முதல்ல கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு மனிதர் உணவுக்காக மட்டுமே காட்டில் இருக்கும் உயிரினங்களை வேட்டையாடினால் அதனால் காட்டில் குறைவதே இல்லை. எப்படி புலி தனது இரையை கொள்கின்றதோ, எப்படி ஒரு இறைகொல்லி மிருகம் தனக்கு வேண்டிய இரையை கொள்வதால் காட்டின் உயிர்கள் போவதில்லையோ, அந்த மாதிரி மனிதர் அவ்வப்போது பன்றியையோ மானையோ வேட்டையாடினால் காட்டுவீர்கள். ஆனால் சாகச வேட்டை என்று வந்த பொழுது அதை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள். யோசித்து பாருங்கள், காட்டுவீரே இல்லாத ஒரு நாட்டில் இருந்து வருகிறார். அங்கு புலி கிடையாது, யானை கிடையாது, ஜாஸ்தி பண்ண நரி இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு இங்க வந்தவுடன் இந்த காட்டில் இருக்கிற மிருகங்களை பார்த்தவுடன் கை அரிப்பு வந்துருச்சு. சுட்டுத்தள்ள ஆரம்பிச்சாங்க. ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் யானைகளும் புலிகளும் சுடப்பட்டன. டைகர் ஹண்ட் அது ஒரு சம்பிரதாயமாக மாறியது. ஆகவே துப்பாக்கியின் வருகை நமது காட்டுகிற வெகுவாக குறைத்தது. இவன் இந்த வெள்ளக்காரன் சுடுறதை பார்த்துட்டு நம்ம ஒரு ஆளுங்களை துப்பாக்கி தூக்க ஆரம்பிச்சாங்க. இந்த துப்பாக்கி, இந்த சாகச வேட்டையை போற்றி பல நூல்கள் வந்தன. ஜிம் கார்பெட் உடைய நூல்கள் ஆட்கொல்லி புலிகளை பற்றி இருந்தாலும் சாகச வேட்டையை அது போற்றியது. வேட்டை பிரபலமாக எல்லாருக்கும் வேட்டை அதில் ஆர்வம் வந்துவிட்டது. இந்த நிலையில் நமக்கு சுதந்திரம் வருகின்றது. சுதந்திரம் வந்தவுடன் நிலைமை மாறும், நல்ல முறையில் மாறும் என்று நாம் நம்பினோம். ஆனால் அது எதிர்மறையில் இருந்தது. சுதந்திரம் வந்தவுடன் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கும் முறை தளர்த்தப்பட்டது. அதாவது கிராப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற பேர்ல காட்டுக்கு பக்கத்தில் இருந்து எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி சகட்டு மேனிக்கு வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. புலிகளையும் மான்களையும், அது பெண் மானோ அல்லது பெண் புலியோ சினையோ இனப்பெருக்க காலமோ என்று ஒன்றையும் பார்க்காமல் சுட ஆரம்பித்தார்கள் நமது ஆட்கள். 60களில் நான் மாணவனாக இருந்த பொழுது நமது ஊர் நடிகர்கள் பம்பாய் நடிகர்களுக்கும் ஒரு முக்கியமான இது புலியை சுடுறது. ஒரு நடிகர் புலி ஒரு பெண் புலியை மட்டுமல்ல அதனுடைய இரண்டு குட்டிகளையும் சுட்டு படம் எடுத்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கில் போட்டிருந்தார். எல்லா பெரிய மனுஷங்களும் வேட்டையாடுறது
ஒரு 60களில் இருந்தது. சோ இந்திய காட்டுகள் மிகவும் மோசமான நிலையில் இருந்த பொழுது ஜார்ஜ் ஷேலர் என்ற ஒரு உயிரியலாளர் வருகின்றார். அவர் வந்து ஒரு அபாயமணி அடிக்கின்றார், சங்கு ஊதுகின்றார், அபாய சங்கு. எப்படி என்றார், அவர் ஒரு நூல் எழுதினார். அவர் வந்து கான்ஹா காட்டில் தங்கி ஓராண்டு தங்கி அவர் மான்களை பற்றி படிப்பதற்காகத்தான் வந்தார். ஆனால் அங்கே அவருக்கு இந்திய காட்டுகளின் நிலையை பார்த்துவிட்டு அந்த அவர் ஆய்வையே மாற்றி த டியர் அண்ட் த டைகர் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூல் இப்பொழுது பேப்பர் பேக்கில் வந்திருக்கு, அதை வாங்கி போடுங்கள். முக்கியமான நூல் காட்டுகிற வரலாற்று. அது வந்த பிறகு பலர் விழித்துக் கொண்டார்கள், ஓ நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கின்றார். அந்த சமயத்தில் இருந்த அரசுக்கும் இந்த உணர்வு வந்தது. அதிலிருந்து இந்த இந்த புத்தகம் ஒரு முக்கியமான காரணி, அதனாலதான் பாதுகாப்பு வந்ததுன்னு சொல்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ 1972 காட்டுயிர் பாதுகாப்பு சட்டம் வருகின்றது. அது ஒரு மிக முக்கியமான மைல்கல். அதற்கப்புறம் காட்டு சட்டம் வந்து வேட்டை அறவே தடை செய்யப்படுகின்றது. இது ஒரு பெரிய முன்னேற்றம் இந்திய காட்டுயிர் பாதுகாப்பு. ஏனென்றால் இன்னும் பல வளர்ந்த நாடுகளில் காட்டுயிர் பற்றி மிகவும் கரிசனம் கொண்ட நாடுகள் என்று பெயரெடுத்த நாடுகளில் கூட நீங்கள் அனுமதி பெற்று சில காலங்களில் வேட்டையாடலாம். அமெரிக்காவில், கனடாவில். ஆனால் இந்தியாவில் இது அறவே தடை செய்யப்பட்டு விட்டது. நல்ல காரியம். ஆனால் இப்பொழுது நிலைமை எப்படி இருக்குது என்றால் நிறைய சரணாலயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக இந்திரா காந்தியின் காலத்தில் தான் நம் நாட்டுக்கு இந்த காட்டுகளுக்கு நிறைய பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த சட்டமும் கொண்டு வரப்பட்டது. பல சரணாலயங்கள் கொண்டு வரப்பட்டன. டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வயர்மெண்ட் இவையெல்லாம் வந்தது. வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா டேராதூனில் நிறுவப்பட்டது. இன்றைய நிலை என்னவென்றால் 551 சரணாலயங்கள் இருக்கின்றன இந்தியாவில். இது ஒரு பெரிய எண் மாதிரி தெரியலாம், ஆனால் பல சரணாலயங்கள் கையகலம் தான். உதாரணத்திற்கு கிண்டி தேசிய பூங்கா, வேடந்தாங்கல், கொடியக்கரை, சிறு 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 தீவுகள். ஆனால் முக்கியமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 200 மேற்பட்ட சரணாலயங்கள் இருக்கின்றன. அதனாலதான் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இந்த சரணாலயங்கள் மட்டுமல்ல, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கின்றது தமிழ்நாட்டில், அதில் நமது பெரிய சரணாலயங்கள் 6 அங்குதான் இருக்கின்றன. நமது புலிகளும் யானைகளும் அங்குதான் இருக்கின்றன. அங்கே என்ன என்றால் இது சிறு சிறு தீவுகள் மாதிரி இருப்பதால் பெரிய ஆபத்து. ஏனென்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு சில சரணாலயங்கள் மட்டும் வசதி. இப்பொழுது முதுமலை, பந்திப்பூர், நாகர்கோளே அதில் வசதி இருக்கின்றது. பல சரணாலயங்களில் அத்தகைய நடமாட்டம் கிடையாது. இந்த 551 சரணாலயம் என்று சொன்னேன், இது எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தாலும் நிலப்பரப்பு சதவீதத்தில் பார்த்தீர்களானால் 3/3 விழுக்காடு, 3.5%, அவ்வளவுதான் நிலப்பரப்பு. ஆனால் நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால்
இந்த இந்த காடுகள் சரணாலயங்களுக்குள் இருப்பது மட்டும்தான் காட்டுவீரல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல காட்டுவீர் எல்லா இடத்திலும் இருக்கின்றன, அவைகள் அழிக்கப்படுகின்றன. கீரிப்பிள்ளை, தேவாங்கு தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ள கொஞ்சம் இருக்குன்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறு சிறு இடங்களில் இருக்கின்றன. இவையாவும் காட்டுகிறதான். ஆனா எங்க அந்த உயிரினம் இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட்டது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த வாழிடம் காட்டுகிறதுக்கு முக்கியமான பேராபத்து என்னவென்றால், நமது நாட்டில் வாழிடம் அழிக்கப்படும். எப்படி அழிக்கப்படுகின்றன? மேம்பாடு என்ற பெயரில் அழிக்கப்படுகின்றன. டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் என்பது ஒரு புனிதமான வார்த்தையாகிவிட்டது. காட்டுரை பொறுத்தவரையில் அது புனிதமான வார்த்தை அல்ல. அது இந்த டெவலப்மெண்ட் என்ற பெயர் மேம்பாடு காட்டிற்கு எப்பொழுதும் அழிவை கொண்டு வந்து சுதந்திரம் அடைந்தவுடன் நாம் என்ன நினைத்தோம் என்றால், அணைகள் கட்டிவிட்டால் நாட்டில் தேனும் பாலும் ஓடும், நமது வறுமைக்கு அதுதான் பதில் என்ற எல்லா இடத்திலும் அணைகள் கட்டினோம். இந்த அணைகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பல ஆண்டுகளுக்கு முன், அதாவது 1930களில் ஆங்கிலேய என்ஜினியர்கள் இந்த இடத்தில் கட்டலாம் என்று தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். அந்த சமயத்தில் இயற்கைக்குள் ஒன்றுக்கொன்றிற்கு பிணைப்பு நமக்கு 1970களில் 1960களில் தெரிந்தது போல் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் நாம் அந்த அணைகள் கட்டும் பொழுது, அதாவது 1950களில் அதே அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தெரிந்த இடத்தில் கட்டினோம். அணை ஏதோ சாஸ்வதமான ஒரு தீர்வு என்று நினைத்தவும் இல்லை. 30-40 ஆண்டுகளில் ஒரு அணையினுடைய பயன் தீர்ந்துவிட்டது. இல்லை என்றால் நாம் அணு உலையை நிறுவ தேவையில்லையே. இந்த அணைகள் கட்டப்பட்ட இடம் பல்லுயிர் மிகுந்த இடமே, பல்லுயிரம் மிக்க இடம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். அங்கு பெரிய விலங்கு பாலூட்டிகள், யானை, காட்டு மாடு, கடம்பை மான் போன்ற பல விலங்குகள், புலியின் இறை, இவையெல்லாம் நெருக்கமாக இருந்த இடத்தில் தான் இந்த அணைகள் கட்டப்பட்டன. பரம்பிக்குளம், ஆழியாறு, அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் எங்கே திரும்பினாலும் அணைகள் கட்டினார்கள். காமராஜர் காலத்தில் நிறைய அணைகள் வந்தன. இந்த அணைகள் வாழிடத்தை அழித்தன. அங்கிருக்கும் விலங்குகளுக்கு போவதற்கு இடமில்லை, எண்ணிக்கை மிகவும் குறைந்தது. அதிலும் மழைக்காடுகள் நமக்கு இருக்கும் ஒரு பெரிய பாரம்பரிய சொத்து. அந்த மழைக்காடுகள் என்றால் ஒரு இடத்தில் அந்த காலநிலைக்கு அந்த மண் வளத்திற்கு ஏற்றாற்போல் முற்றிலும் வளர்ந்த காடு, மேக்சிமம் குரோத். இத்தகைய காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தன. இன்று சென்றால், வால்பாறைக்கு சென்றால் நீங்கள் பார்க்கலாம், அந்த மேல் விதானம் அப்படியே மூடி இருக்கு. நீங்கள் காட்டுக்குள் நடக்கும் பொழுது சூரிய ஒளிவிட வராது. அத்தகைய காடுகள், அந்த காடுகள் தான், மழைக்காடுகள் தான் நம்முடைய தண்ணீர் தொட்டி, நம்முடைய நதிகள் யாவும் அங்குதான் உற்பத்தியாகின்றன. வடஇந்திய நதிகள் பனி உருகியதால் வருகின்றன, கங்கை போன்ற நதிகள். ஆனால் தென்னிந்திய நதிகள் யாவும் இந்த சோலையிலிருந்து வருகின்றன. அந்த மழைக்காடு, அதாவது ஷோலா என்று சொல்வார்கள், தமிழ் வார்த்தை சோலையிலிருந்து வந்த சொல், அது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த மழைக்காட்டில் மட்டும் வாழும் விலங்கினங்கள், பறவைகள் இருக்கின்றன.
ஒரு உதாரணத்துக்கு சோலை மந்தி, அந்த சோலை மந்தி அந்த காட்டின் விதானத்தை விட்டு கீழே இறங்காது, அங்கேயே சஞ்சரித்து கொண்டிருக்கும். அதனுடைய உணவு அந்த விதானத்திலேயே இருக்கும். அது அழிந்து விட்டது. இப்பொழுது மிக குறைவான நிலையில் இருக்கின்றது. சோ நாம வந்து மழைக்காட்டை அழித்தோம். மழைக்காட்டை எதற்காக அழித்தோம் என்றால் இந்த தேயிலைக்காக. பிறகு அந்த மழைக்காற்றுக்கு அடுத்தபடியாக புல்வெளி இருக்கும். இதையும் நீங்கள் வால்பாறை சென்றால் பார்க்கலாம். இதை பார்த்த நமது அதிகாரிகள் புல்வெளிதானே, இதில் ஒன்றுமில்லை என்று நினைத்து அதில் சீகை மரம், ஆஸ்திரேலியா வந்து இறக்குமதி செய்யப்பட்ட தைல மரம் இவற்றை நட்டு அந்த வாழிடத்தை அழித்தார்கள். அந்த வாழிடத்தில் தான் உங்களுக்கு இந்த வரகு கோழி, வானம்பாடி, கரும்பெருகு, அதாவது நீலகிரி மார்ட்டன் என்று சொல்லும் கரும்பெருகு போன்ற உயிரினங்கள் இருக்கும், அதை அழித்தார்கள். இவ்வாறு இந்த ஷார்ட் சைட்டட் பாலிசினால பல வாழிடங்கள் அழிக்கப்பட்டன. சரி, அதனால இப்போ அந்த மாதிரி வாழிட அழிப்பு நின்றுச்சா அப்படின்னா இல்லை. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இன்னும் அழிச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அசாம்ல தெஹிங் பட்காய் அப்படின்னு ஒரு சரணாலயம் இருக்கு. அங்க வந்து யானை சரணாலயம், யானைக்காகவே ஏற்படுத்தப்பட்டு அங்க ஒரு நிலக்கரி சுரங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசல டிபாங் பள்ளத்தாக்கில் ஒரு அணை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிர் சரணாலயத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். நமது நாட்டில் இருக்கும் சிங்கங்கள், ஆசிய சிங்கங்கள் இருக்கும் ஒரே இடம். அங்கு சுண்ணாம்பு கல்லுக்காக சுரங்கம் ஆரம்பித்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க இந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸா வரும். அவங்க இந்த சூழல் இயலாளர்களும் மற்ற ஆர்வலர்களும் என்ன சத்தம் போட்டாலும் கேட்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி கடந்த சில ஆண்டுகளில், 4-5 ஆண்டுகளில் பல இடங்களில் அனுமதி கொடுக்கப்பட்டது. வேடந்தாங்களுக்கு வந்து ஆபத்தை பெற்று படித்திருக்கு. வேடந்தாங்களை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த விதமான தொழிலும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் வேடந்தாங்களில் 110 உயிரின வகையான பறவைகள் வருகின்றன. அவற்றில் 40 பறவைகள் தரையில் இறை தேடுபவை. அன்றில் வெண்கொக்கு, உன்னிக்கொக்கு போன்ற பல பறவைகள் தரையில். ஆகவே 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வேற ஒன்றும் செய்யக்கூடாது, ஒரு விதமான தொழிலும் வர கூடாது என்று ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டம் போட்டார்கள். அதை நோண்டிட்டு இருக்காங்க இப்போ. பண்ணியா அதை வந்து 2 கிலோமீட்டர் குறைக்கணும். ஏன்னா அங்க ஒரு பெரிய ஒரு வேதியியல் தொழிற்சாலை இருக்கின்றது. இந்த மாதிரி நமது கண்முன்னே வாழிடங்கள் அழிக்கப்படுகின்றன. இதைத்தான் நாம் மனதில் கொள்ள வேண்டும். வாழிடம் அழிக்கப்படுவது, ரயில் பாதைகள். இங்கே கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி அதன் மேல் ஒரு ரயில் பாதை போடுவதற்கு அனுமதி கொடுத்து, அதாவது இந்த ஸ்டேட் வைல்ட் லைஃப் போர்டு அனுமதி கொடுத்து. இது எப்படி நடந்தது பாருங்கள். முதல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூடுன அந்த கூடுகையில் அனுமதி மறுத்தாங்க. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் கூடி அனுமதி கொடுத்து இப்போ மத்திய அரசுக்கு போயிருக்குது. அதனால பல லட்சக்கணக்கான மரங்கள் மற்றதல்ல 100 கணக்கான சதுர கிலோமீட்டர் காடு அழிக்கப்படும். இந்த காடு அழிக்கப்படுறது வந்து
காட்டுயிர் மட்டும்தான் சாகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த கொள்ளை நோய் பேண்டமிக் எல்லாம் கூட அதுக்கு காடு அழிப்புக்கு சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அறிவியலாளர்கள். ஸோ இது வந்து நம் கண்முன் நடக்கின்ற ஒரு அழிவு. வைத்தச்சரா இருக்கு அதெல்லாம் படிக்கிறப்போ. இன்னொன்று முக்கியமானது, இந்த காட்டு உயிரை பாதுகாப்பதற்கு நமக்கு தேவையானது காட்டில் வாழும் பழங்குடியினரின் நல்லெண்ணம். அது இல்லைன்னா நம்ம காட்டுயிரை பாதுகாக்க முடியாது. அவங்க வந்து காட்டுயிரோடவே இருந்திருக்காங்க, ஊழி காலமா காட்டுயிரோட இருந்திருக்காங்க, அவங்க காட்டுயிர்களை அழிக்கல. ஆனா நாம இப்ப அவங்கெல்லாம் வெளியே போங்க, நாங்க காட்டுயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கோஷ்டி கிளம்பிருக்காங்க. எப்படின்னா அந்த அமெரிக்காவில எல்லோ ஸ்டான் பார்க் அப்படின்னு ஒரு பெரிய தேசிய பூங்கா இருக்கு. அது ஐ மீன் உலகத்திலிருந்து பல பேர் வர்றாங்க, ரொம்ப அருமையான இடம். அது ஆரம்பிக்கிறப்போ அங்கிருந்த அந்த ஆதிவாசிகள் எல்லாம் இந்தியர்கள் எல்லாம் வெளியேற்றினாங்க. வெளியேற்றி அந்த 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 எல்லோஸ்டோன் பார்க்க பாதுகாத்தாங்க. இதை ஒரு மாடலா வச்சுக்கிறாங்க நிறைய இடத்துல. எல்லோஸ்டோன் பார்க், அதுக்கு பேரே எல்லோஸ்டோன் பார்க் மெத்தட் தான் ஆயிடுச்சு. அதாவது அங்க இருக்கிற குடிமக்களை வெளியே போய் சொல்லி அவங்கள சொந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவது ஒரு பயங்கரமான கொடுமை. அந்த இது நீங்க கருத்தம்மா சினிமா பார்த்துருப்பீங்க, அதுல ஒரு படம் ஒரு பாட்டு இருக்கும், அந்த பஞ்சாரத்து கோழியை விட்டு அதை விட்டு இதை விட்டு நான் போறேனே அப்படின்னு போடி பாடிட்டு ஒரு பாட்டு வரும் ஆஃப் ஸ்கிரீன், தன்னுடைய கிராமத்தை விட்டு போறப்போ. அந்த மாதிரியா ஒரு நாம வந்து அவங்கள சொந்த ஊர்லிருந்து விரட்டுறோம். பழங்குடியினருடைய நல்லெண்ணம் இல்லை என்றால் காட்டுரை பாதுகாக்க முடியாது. இப்பொழுது நாம் அதை இழந்து கொண்டிருக்கணும். முக்கியமாக இந்த காட்டுயிருக்கும் மனிதருக்கும் நடக்கும் உரசல், அந்த உரசல்ல வந்து அத வந்து காட்டு அந்த உரசல்ல பழங்குடியினர் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. இதுக்குத்தான் இந்த காட்டுகள் இது வந்தது, இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப நாளா பேசிட்டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்த பழங்குடியினரின் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பது என்று சொல்லி அது வந்தது. ஆனா அது வந்து 10 வருஷமா இன்னும் ஒண்ணு நடக்கல. ஏனென்றால் காடு ஒரு மாநிலத்தின் துறை, இது நமது நமது அரசியல் சட்டங்கள் எழுதினப்பவே எம் கிருஷ்ணன் ஒரு கட்டுரை எழுதினாரு, இந்த காட்டை வந்து மாநிலத்துக்கு கொடுக்கறது நல்லதில்ல அப்படின்னு. இந்த காட்டு பாதுகாப்பு இந்த பழங்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இருக்குது இல்லையா, அது அது இம்ப்ளிமெண்ட் பண்றது இவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்கேயும் பண்ணல. இன்னும் காட்டு பழங்குடியினர் அவதிப்பட்டுதான் இருக்காங்க. சோ பழங்குடியினர் நல்லெண்ணம் நமக்கு மிகவும் முக்கியம். இன்னொரு ஆபத்து என்னவென்றால் அந்த திருட்டு வேட்டை. திருட்டு வேட்டை என்று நான் சொல்லும் பொழுது அதில் பல ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் கேட்டார், வேட்டையே திருட்டு தானே, அதுல என்ன திருட்டு வேட்டை அப்படின்னு. அது என்னவென்றால் பல நாடுகளில் அனுமதி பெற்ற வேட்டை லீகல் ஹண்டிங் இருக்கு. அது வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு நாம் திருட்டு வேட்டை போச்சு. இதனால என்னன்னா அந்த திருட்டு வேட்டையில பலவிதம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த விருதுகளுக்காக, அது விருதுன்னு பாருங்க, இது தந்தத்துக்காக நிறைய இடத்துல சொல்றாங்க. அப்புறம் நாட்டு மருந்து, இதுதான் அதை விட ஜாஸ்தி.
அதாவது புலியினுடைய உடற்பாகங்கள், தேவாங்கு கண்ணு, செம்போத்தனுடைய கறி, இந்த மாதிரி பல விதமான கருமந்தி லேகியம். நான் எல்லாம் பள்ளி மாணவனா இருந்தப்ப எங்க ஊர்ல ஒரு கடையில பலசர கடையில முதல்ல கறி விற்பாங்க, இவ்வளவு பெரிய துண்டு இருக்கும், கருவாடு மாதிரி இருக்கும். என்னன்னா ஊப்பிங் காஃப் மருந்தா அது, அதை வாங்கி அதை பொடி பண்ணி பொறிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாட்டு மருந்துகளுக்காக பல உயிரினங்கள் கொல்லப்பட்டன. முக்கியமா கருமந்தி அதை நீலகிரி லாங்க அது ஏற்கனவே தீத்தே விட்டாங்க. இப்ப அதெல்லாம் இந்த பாதுகாப்பு மேல கொஞ்சம் வந்திருக்கு. நீங்க இதுல போனீங்கன்னா ஆனமலை சரணாலயத்துல அதை பார்க்கலாம். அலங்குன்னு ஒரு மிருகம் இருக்கிறது, அதாவது பங்கோலின் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும். இது வந்து ஆன்டீட்டர் என்றும் குறிப்பிடப்படும். இது வந்து ஒரு எறும்பு கரையானத்தின் வளர்ந்தது, பல்லுவிட கிடையாது. அது நாக்கு வந்து பசை இருக்கும், அந்த நாக்கு அந்த கரையாம்பத்துக்குள்ளோடும் கரையாம்பு ஒட்டின பிறகு ஒட்டின பிறகு அதை இழுத்து சாப்பிடும். இதனுடைய செதில்ல நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு ஏராளமான பணத்துக்கு விற்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் கடந்த சில ஆண்டுகளில் 6000 அலங்கு பிடிபட்டுருக்கு கடத்தல. அப்படின்னா எவ்வளவு கொண்டு போயிருப்போம்? இதெல்லாம் இந்த கிழக்கிந்திய நாட்டு ஃபாரஸ்ட் போயிடும், தூர கிழக்கு நாடுகளுக்கு. அங்கதான் இதெல்லாம் மருந்தா இருக்கிறது. சாரி அபவுட் தட். ரெண்டாவது இந்த அலங்கு நிறைய பிடிச்சிட்டு போறாங்க. செல்லப்பிராணி வாணிகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த செல்லப்பிராணி வாணிகம் பெட்ரே, அதாவது கிளி. நம்ம ஊர்ல ஒரு உதாரணம் சொன்னா கிளி, ஒரு கிளியை பிடிக்கிறதுக்கு 5 கிளியை கொல்லுவாங்க. எப்படின்னா அப்படியே எடுப்பாங்க ஒரு கூட்டில் இருந்து. கிளி வந்து பொந்துக்குள்ளதான் இருக்கும், அப்படியே எடுப்பாங்க. எடுத்து அது கொண்டு போய் விற்கிறதுக்குள்ள 4 சேர்த்துரும். குரங்கு கருமந்திக்கும் கருமந்தியையும் சோலை மந்தியும் செல்ல பிராணிகளாக வளர்த்தாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு பெட்டை குரங்கு குட்டியோட இருந்தா அந்த பெட்டையை சுட்டு கொண்டு போவான், குட்டி விழுந்துடும், அதை வித்துருவாங்க. இப்படித்தான் கொரில்லாவும் ஒராங்குட்டான் ஹுல்லக் கிபன் போன்ற பல முதனிகள், முதனின்னா அந்த பிரைமேட்ஸ், அழிந்ததற்கு இந்த செல்ல பிராணி வணிகம் காரணம். பெற்று கூண்டுல எதையுமே வளர்க்கக்கூடாதுங்க. கிளி அதிரும் பரிதாபம் இந்த லவ் பேர்ட்ஸ்ன்னு வளர்த்துட்டு இருப்பாங்க கடைகள் எல்லாம். போன வாரம்தான் ஒரு இந்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, ஒரு விதி. நீங்கள் வெளிநாட்டு பறவைகளை வைத்திருந்தால் அதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பல பஞ்சவர்ண கிளிகளை வளர்க்கிறார். இந்த பஞ்சவர்ண கிளிகள் பல ஆயிரம் டாலர்கள் மதிப்புள்ள ஒவ்வொன்றும். ஆனால் அவைகளை பிடிப்பதற்கும் நீங்கள் ஒன்றை பிடிப்பதற்கு 4-5 பறவைகளை கொல்ல வேண்டும். அது போன வாரம் ஒரு பெரிய கடத்தல்கார கல்கத்தா விமான நிலையத்தில் பிடித்தார்கள். அங்கிருந்து பங்களாதேஷ் பர்மா வழியா கல்கத்தாவுக்கு வந்து பெங்களூர் பாடலுக்கு. ஸோ இந்த செல்லப்பிராணி வணிகம் இதுல என்னன்னா
ஒரு கணிப்பு போட்டிருக்காங்க. போதை மருந்து சந்தைக்கு அடுத்தபடியா பணம் புரள்வது, கோடிக்கணக்கான டாலர் புரள்வது இந்த செல்லப்பிராணி வணிகத்தில். இதற்கு ஒரு பன்னாட்டு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகின்றது. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்று ஒரு அமைப்பு, அதில் இந்தியாவும் பங்கெடுத்திருக்கின்றது. இங்கு இந்த செல்லப்பிராணி வணிகத்தை தடுக்க முயன்று கொண்டிருக்கிறார். இது வந்து சுங்க துறை அளவில் நின்ற முடியாது. இது வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு, கிளிய விளக்குகள் கொண்டு கூண்டு புலிவினை கூண்டு கிளியினை போல் சகிய தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன்னு பாரதியார் பாடினார். கூண்டு கிளி விளக்க வைக்கூடாது, அது பேசுது. அது மாதிரிதான் இந்த கிரே பேரட், ஆப்பிரிக்கன் பேரட், பல்லாயிரக்கணக்கான டாலர்ல அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு நீங்க எந்த அந்த மாதிரி செல்லப்பிராணியை வச்சாலும் அதோட அதனுடைய இனப்பெருக்கம் முடிஞ்சிருது. அதான் அதுல பரிதாபம். ஸோ அந்த செல்லப்பிராணி வணிகம் இந்தியாவில் இன்னும் இருக்கு. அதை வந்து மக்கள் தான், அதை நம்ம தான் அதை நிறுத்தணும். இன்னொரு பெரிய த்ரெட் காட்டு இருக்கு என்னன்னா டூரிசம். ஆகா கான் ஒரு தரம் இதில் இருந்தார், நம்ம யூஎன்டிபி அமைப்பில் இருந்தார். அவர் சொன்னார், of all the isms of the 20th century, the most dangerous one for environment is tourism. ஏனென்றால் எந்த இடத்தில் இந்த டூரிசம் இருந்தாலும் அந்த இடத்தில் காட்டு இருக்கு ஆபத்து என்று ஒரு பல உதாரணங்கள் சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து ஒருமுறை ராந்தம்பூர் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே மேபே ஒரு 20-30 ஜீப் அங்கே வாக்கி டாக்கி வச்சுட்டு உடனே சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு டைகர் எல்லாம் கூடுறாங்க ஒரு இடத்துல. அப்போ ஒரு ஒரு டைகர் எங்க நாங்கள் இருந்த ஜீப்புக்கு அடியில் இந்த பக்கம் நுழைஞ்சு இந்த பக்கம் வருது. அவ்வளவு பழக்கம் மக்கள் கூட்டம். மனிதரை கண்டாலே தூர விலகும் புலி இந்த டூரிஸ்டினால மனிதரின் அருகாமைக்கு பழகி விடுகின்றது. அது கிட்ட போய் அதுக்கப்புறம் சுடுறது ரொம்ப எளிது. இப்படித்தான் சரிஸ்காவில் எல்லா புலிகளும் சுட்டுக் கொள்ளப்பட்டன. இது ஒரு ஒரு இதுதான். மற்றபடி அந்த நம்ம போ காட்டுக்கு காடு வந்து வனவிலங்குகளுக்காக இருக்கின்றன. இட்ஸ் நாட் தேர் ஃபார் அவர் பிளஷர். நம்ம பார்க்கணும். ஒரு அம்மா இந்த மாதிரி பேசுறப்ப ஒரு அம்மா கேட்டாங்க, அப்படின்னா என் பேரனுக்கு எப்படி டைகரை காமிக்கிறது அப்படின்னாங்க. தட்ஸ் நாட் இஸ்யூ. யூனோ நம்ம காட்டை பத்திரமா பார்த்துக்கணும். அதில் அது வந்து காட்டு உயிரினங்கள் வாழிடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சுற்றுலா பயணங்கள் என்ன செய்யறாங்க, அந்த காட்டுக்கு ஒரு மரியாதையே தராம இருப்பாங்க, சத்தம் போடுவாங்க உள்ள வந்து. இன்னொரு இதோட ஒரு சேர்ந்த ஒரு ஆபத்து என்னவென்றால் போட்டோகிராஃபினால காட்டுயிர் பாதுகாப்பு முன்னேறி இருக்கு, சந்தேகம் இல்லை. ஆனா இப்போ ரீசெண்டா இந்த டிஜிட்டல் போட்டோகிராஃபி வந்த உடனே டிஜிட்டல் போட்டோகிராஃபி அப்புறம் இந்த நிறைய சம்பளம் பெறும் இளைஞர்கள் இது ஒரு காம்பினேஷன் ஆகி திடீர்னு இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி இந்த நிறைய சம்பளம் பெறும் இளைஞர்கிட்ட ஒரு புது ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லாம் பெரிய பெரிய லென்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கே பந்திப்பூர் முதுமலை பக்கத்தில் இருக்கிற காட்டேஜில் தங்கிட்டு போட்டோகிராஃபின்னு போகிறோம். ஆனால் அவங்களுக்கு காட்டு பாதுகாப்பில் ஆர்வம் கிடையாது,
நான் ஒரு படம் எடுக்கணும், அதை முகநூலில் போடணும், இல்லைன்னா மற்றவர்கிட்ட பெருமை அடிச்சுக்கணும். மரத்தில் தூங்கிட்டு இருந்த சிறுத்தையை கல்லை விட்டு அடிச்சு அது நடந்து போகிற ஒரு படம் எடுக்கணும், ஏன்னா தூங்கிட்டு இருந்த ஆக்சிடென்ட் இல்லையா. அதே மாதிரி வால்பாறையில் அது இப்போ நிறுத்திட்டாங்க, நான் வால்பாறையில் ஒரு அருகே பறவை இருக்குது இருவாசின்னு ஒரு பறவை, அது வந்து உயர்ந்த மரங்களில் பொந்தில் கூடு இருக்கும், கூடு இல்லை அந்த பொந்துக்குள்ளே போய் அந்த வாயை மண்ணால் மூடி ஒரு சிறு துளை விட்டு அது வழியாக பூச்சிகள் பழங்களை ஆண் பறவை பெண் உள்ள அடையாக்கும் பெண் பறவைக்கு கொடுக்கும். இதை கண்டுபிடிச்சு சொல்றவனுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க இந்த காடர்களை, அவன் இந்த மனத்தில் இருக்குன்னு சொல்லி உடனே ஒரு பெரிய படையே போயிருதுங்க. இதுலயும் நல்ல இந்த போட்டோகிராஃபர்ஸ்லயும் ரொம்ப நல்ல படங்கள் எடுத்து கானுயிர் பாதுகாப்பு உதவங்க இருக்கிறாங்க. நான் மற்ற சைட பத்தி தான் நான் சொல்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த வைல்ட்லைஃப் போட்டோகிராஃபி டிஜிட்டல் போட்டோகிராஃபி ஒரு ஆபத்தாக வந்துவிட்டு, அதனால இங்க இன்னும் வருடத்திற்கு ஒரு முறை தமிழில் இருக்க பறவை ஆர்வலர்கள் ஒரு கூடுகை நடத்துறாங்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இடத்துல. இந்த வருஷம் தேனியில் நடந்தது அக்கா சென்ற ஆண்டு, அதில் ஒரு ஒர்க் ஷாப் ரெஸ்பான்சிபிள் ஃபோட்டோகிராஃபி என்று ஒரு ரெஸ்பான்சிபிள் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி என்று. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆபத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பூச்சி மருந்து முடிவு கொண்ட பூச்சி மருந்து அடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நிலத்துக்கு விஷத்தை விதைத்து விட்டோம். நீங்க ஊட்டியில போனீங்கன்னா எப்பவும் ஒரு சத்தம் கேட்டுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு மருந்து அடிச்சுட்டோம் அந்த கேபேஜ் ஃபீல்டு அதுலாம் எவ்வளவு மருந்து அடிக்கிறார்கள். இந்த மருந்தெல்லாம் மழையில் மழை நீருடன் சேர்ந்து கீழே வந்து பவானி ஆற்றில் கலக்கின்றன, அங்கிருந்து இருக்க எல்லா நதிகளிலும். நான் சிறுவனாக இருந்த பொழுது ஈவன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஏரிகளில் நூற்றுக்கணக்கான நீர்ப்பறவைகளை பார்க்க முடியும், இப்பொழுது பார்க்கவே முடிவதில்லை. ஏனென்றால் எல்லா ஏரிகளிலும் இந்த பூச்சி மருந்து விஷம் கலந்து சிற்றூர்கள் எல்லாம் போய்விட்டன. அங்கே மீன் கிடையாது, தவளை கிடையாது, ஆனால் பறவைகளும் வருவதில்லை. ஸோ இந்த பூச்சி மருந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நாம் வந்து ஒரு பூச்சியை டார்கெட்டாக வச்சு அடித்தா மற்ற 50 ஹார்ம்லெஸ் இன்செக்ட்ஸும் ஆகும். நமக்கு நன்மை தரும் சில பூச்சிகளும் சாகும். ஆகவே இந்த மாதிரியான ஒரு அறியாமையினால் நாம் பூச்சி மருந்துகளை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டோம். இன்னொரு புதிய ஆபத்து காட்டுவீருக்கு வந்திருக்கின்றது, என்னவென்றால் தெருநாய்கள். இந்த தெருநாய்கள் பெங்களூரில் மட்டும் 350,000 தெருநாய்கள் இருக்கு. இவைகள் நகரத்தில் இருப்பவை. ஆனால் என்ன நடக்குது என்றால் காடுகளில் இவை உள்ளே போய் காட்டு மிருகங்களுக்கு வியாதியை பரப்பி விடுகின்றன. கனைன் டிஸ்டெம்பர் என்ற வியாதி நீங்கள் படித்திருப்பீர்கள். 1906 2000 சிங்கங்கள் தான்சானியாவில் இறந்தன கனைன் டிஸ்டெம்பரால். அதுக்கப்புறம் சுத்தியில் இருக்கிற அந்த நாய்கள்லாம் எடுத்துட்டு பிறகு காப்பாற்றினாங்க. நம்ம ஊரில் எல்லா மரங்களும் ரொம்ப கொஞ்சமான எண்ணிக்கையில் இருக்கு. ஆகவே இந்த கேனின் டிஸ்டர்பர் மட்டுமல்ல மற்ற வியாதிகளையும் நாய்கள் பரப்புகின்றன. பல குட்டிகளை அவை பிடித்து இரையாக்குகின்றன.
கிண்டி தேசிய பூங்காவை இருக்கும் வெளிமான்கள் பிளாக் பக் குட்டிகள் அந்த இப்பொழுது நாங்கள் 60-64 ஒரு கணிப்பு நடத்தினோம். நிறைய வெளிமான்களும் புள்ளிமான்களும் வந்தன. வெளிமான்கள் அந்த இடத்திற்கு சொந்தமானவை, நேட்டிவ் புள்ளிமான்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் இன்று அவை அழிந்து விட்டன. ஏனென்றால் அந்த குட்டிகளை அங்கிருக்கும் நாய்கள் பிடித்து எளிதாக சாப்பிட்டு விடுகின்றன. பல அருகே உயிரினங்கள் இப்பொழுது தெருநாய்களால் ஆபத்தாக இருக்கிறது. உயிரினங்களுக்கு தெருநாய்கள் ஆபத்தாகின்றன. கச்சில் இருக்கும் காட்டுக்கடுதையினுடைய குட்டிகளையும் அவை பிடிக்கின்றன. இதை நான் பல இடங்களில் கூறியிருக்கின்றேன், எழுதியிருக்கின்றேன். ஆகையாலே என்னை ஃபேஸ்புக்கில் ட்ரோல் செய்கின்றார்கள். நான் கூறுவது என்னவென்றால், சொந்தக்காரர்கள் இல்லாத, அன்புடன் பராமரிக்கப்படாத நாய்கள் என்று இருக்கக்கூடாது. எல்லா நாய்களும் சொந்தக்காரர்களுடன் அன்புடன் பராமரிக்கப்படும், அது இல்லை. ஆகவே தெருநாய்கள் ஒரு காட்டுகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து. ஆனால் அதை பற்றி பேசுகிறதில்லை. ஏனென்றால் தெருநாய்களும் அது பேசினாலே இவன் அனிமல் வெல்ஃபேருக்கு விரோதி என்று சொல்லிவிடுகின்றார்கள். நான் ஒரு கூடகில் ஒரு விலங்கு வைத்தியரை சந்தித்தேன். அவர் சொன்னார், சார் இந்த தெருநாய் பிரச்சனை, சார் அதை பற்றி சொல்லாதீங்க, புலிவாவது கொன்றலாம், தெருநாயை ஒன்றும் செய்ய முடியாதுன்னார். அந்த மாதிரியான குழுக்கள் இருக்கின்றன. இது ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இன்று ஒரு உயிரோட்டமான சுற்றுச்சூழல் இயக்கம் கிடையாது. முந்தியிருந்ததோடய நன்றாக இருக்கின்றது. பல இடங்களில் பறவை ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள். திருநெல்வேலி, சேலம், கோவை இயற்கை பாதுகாப்பு ஆள்கள் இருக்கின்றார்கள், பேசுகின்றார்கள், இணையத்தில் பலர் எழுதுகின்றார்கள். ஆனால் ஒரு மக்கள் இயக்கம் என்று ஒன்று இல்லை. அதாவது மக்கள் இயக்கம் என்று நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த காட்டுயிர் பற்றிய அறிவு எழுத்தறிவு மாதிரி இருக்க வேண்டும். ஒரு முறை, ஒரு 4 வருடங்களுக்கு முன்பே கோவையில் ஒரு கல்லூரியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது எனது நண்பர் வசை காளிதாஸ் அவர்கள் ஒரு படத்தை காமிச்சார் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு. கல்லூரி மாணவர்கள், இது என்ன என்றார். ஆ, ஜீப்ரா என்றார்கள். அடுத்தது இன்னொரு படத்தை காண்பித்தார், இது என்ன. அடுத்தது ஜிராஃப் என்றார். அப்புறம் ஒரு கடம்பை மானை காண்பித்தார், இது என்ன என்றார். பேச்சே பதிலே இல்லை. கடைசி வரிசையிலிருந்து மான் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நம்பூர் காட்டுகளை பற்றிய அறிவு இல்லை, அதை பற்றி எழுதுவது மிக குறைவாக. இப்பொழுது கொஞ்சம் எழுதுகின்றார்கள், நல்ல காரியம். பட் அந்த காலத்தில் எழுத்து மிகவும் குறைவாக இருந்தது. ஸோ இந்த அறியாமை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. சத்தியமங்கலம் காட்டில் ஒரு அறியாமை என்றால் அது எல்லா அளவிலும் இருக்கு. சத்தியமங்கலம் காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒரு கதை சொன்னாரு. அவர் ஒரு பீகாக் ஒருத்தன் சுட்டானோ, மயில சுட்டதுனால கோர்ட்ல கொண்டு போய் கொடுக்குறார். ஒரு ஜட்ஜு இதான் சார் அந்த ஆக்டுன்னு காமிக்கிறார். அந்த ஆக்ட் என்ன சொல்லுனா, ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ் பிஃபவுல் அப்படின்னு இருக்கு. பிஃபவுல் தானே இருக்கு, நீங்க பீகாக்க கொண்டு வரீங்களா. இவருக்கு மண்டகாண்டு வச்சு அது விளக்குறதுக்குள்ள எல்லா அளவிலும் காட்டுயிர் பற்றிய ஒரு அறியாமை இருக்கின்ற, இது ஒரு பெரிய ஆபத்து என்றுதான் இருக்கின்ற. அதே மாதிரி நம்மளுக்கு வரும் மாசு படுதல், பூமி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம், அதில் முக்கியமாக கதிரியக்க மாசு, இதை பற்றி
ஒரு விழிப்புணர்வு இல்லை. இவையெல்லாம் வந்த பிறகுதான் காட்டு வீர் பாதுகாக்கப்படும், எஞ்சியிருக்கும் காட்டு வீர் பாதுகாக்கப்படும். இப்பொழுது நாம் அதாவது கண் பார்வை போன பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படி திருப்பூர் சாயப்பட்ட கலைவளர் நோயில் போயிடுச்சு. வாணியம்பாடியில தோல் பதனிடும் சாலையில் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஆனால் பெரிய இயக்க நிலத்தடி நீர் கூட அங்க கெட்டு போயிடுச்சுங்கிறாங்க. பல பிரச்சனைகள் நடுவில் இந்த காட்டுகிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு, உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறார் தான் இருக்கு. ரொம்ப எளிதாக அவை அடைந்து முக்கியமாக பாருங்க, சிங்கம் இருக்கு, அந்த சிங்கம் எல்லாம் ஒரே ஒரு சரணாலயத்தில் இருக்கு. அங்க ஒரு கொள்ளைனா வந்துன்னா எல்லாம் போயிடும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இதை பங்கெடுப்பவர்களுக்கு காட்டு பற்றி அறிந்து கொள்ளுங்கள், காட்டு பற்றி அதில் ஆர்வம் கொள்ளுங்கள். காட்டுயிர் ஆர்வம், இயற்கையில் ஆர்வம் நமது வாழ்க்கையை செழுமைப்படுத்திக்கிட்டு, நமது வாழ்க்கையை உற்சாகம் எப்பொழுதும் உற்சாகம் இருக்கு. இப்பொழுது இந்த ஊரடங்கு சமயத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னால் நாங்கள் தோட்டம் போட்டுக்கிறோம். காலையில் அங்கே உட்கார்ந்துட்டு பல பலவர்களை பார்க்கலாம், பட்டாம்பூச்சிகளை பார்க்கலாம். அந்த இடத்திலிருந்து மட்டும் நான் 42 பறவைகளை பதிவு செய்திருக்கணும் எங்கள் வீட்டு தோட்டத்தில். புற உலகு நம்மை சுற்றி இருக்கும் மரம் செடி கொடி இவை நமக்கு நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், ஒரு செறிவை செறிவை மூட்டும். நன்றி. Thank you so much, sir. Very impressive speech, as usual. இதில் நண்பர்களே, இது ஏதோ கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்விகள் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு கேள்வி கேட்கறதுன்னா நீங்கள் உங்களுடைய பதிவுகளை சாட்லையும் போடலாம். ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் பார்க்கலாம். சிறப்பு. ஓகே, சொல்லுங்க. யாரு கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன், என்ன பார்க்கல. இங்க நான் அன்மியூட் பண்றேன். நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசுனீங்கன்னா யாருக்கும் எதுவும் கேட்காது. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஈஸி. ஜெரால்ட் ராஜன், ஜெரால்ட் ராஜன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் வணக்கம். உங்களுடைய உரையை கேட்டேன், ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதாவது இந்த காடுகளை எப்படி பராமரிக்கணும்னு நீங்க சொன்னீங்க. இதுல வந்து கடந்த 50 ஆண்டுகள்ல வந்து நிறைய விலங்கினங்கள்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்றத சொன்னீங்க. எனக்கு சமீபத்துல ஒரு இது என்ன மனசுல தோணுதுன்னா, இது இந்த காடுகளை பத்தி என்னுடைய க்வெஸ்சன் கிடையாது. இப்ப நம்ம நாட்டுல வந்து நாய்கள் வந்து இந்த நாட்டு நாய்கள் வந்து இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியிற மாதிரிதான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வந்து அதுக்கு சில டிசீஸ் வந்து ரொம்ப வீட்லயே வைக்க முடியாதபடி நிலங்களைதான் தெருவுல நிறைய நாய்கள் இருக்கு. இப்ப எல்லாருடைய இதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொமேரியன் நாய் வாங்குறது, டாபர்மேன் வாங்குறது, இப்படி மற்ற நாட்டினுடைய நாய்களை வாங்கி இங்க நம்ம வளர்க்குற ஒரு கலாச்சாரம் வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டு நாய்களை பாதுகாக்கிறதுல ஒரு கவனக்குறைவு இருக்கு. இந்த மாதிரி நாட்டு நாய்கள் பாதிக்கப்படுறதுக்கு அதை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் எந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு போய் அதெல்லாம் காப்பாத்துறதுக்கு வழி இருக்கா? மன்னிக்கணுங்க, இந்த கேள்வியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இது பேசுனதுக்கு சம்மந்தமே இல்லை, அது ஒரு தனி துறை. நிறைய பேசுனது பத்தி மன்னிக்கணும்.
அடுத்து வெங்கடேசன் சார். வெங்கடேசன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க சார். நன்றி சார். பாஸ்கரன் சார், இதில் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. ஒன்று வந்து இந்த காட்டு இந்த யானைகள் வந்து இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வந்து இப்போ பேசப்படுது. அது வந்து சாலையை கடப்பது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஈவன் ட்ரெயின் ரூட்டை வந்து கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதாவது அதர்களுடைய பாதையை வந்து அது மாற்றாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே ஒரு வழித்தடம் அதுக்கு ரெக்கார்டாயிருந்தா அதில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி சாலைகளோ அல்லது வேறு விஷயங்களோ வந்து நம்ம இருக்கும் பொழுது அது அதை மாறி அது போகிறது கிடையாது. அதே போன்று இப்போ சாலைகளில் அது கடப்பதற்குன்ற சில பிரத்யேகமாக வந்து பாலங்களோ அது மாதிரி கட்டுவதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து நிஜமாகவே அந்த பிரச்சனையை தீர்க்குமா? அது முதல் கேள்வி. இரண்டாவது ஒன்று நான் பேசலாம். ஆ சரி, இதை பேச. இந்த சாலையை யானை கடக்கிறது எல்லாம் என்னன்னா, நம்ம வந்து முதல் தவறு செஞ்சிருக்கோம், காடுகளுக்குள்ள சாலை போட்டோம். அதை வந்து இன்னும் செய்கிறாங்க, இன்னும் ரோடு போடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அதாக இருக்குது. ரெண்டாவது நான் சொன்ன அப்படி உங்கள் யானையினுடைய வாழிடம் விரிந்து போகவில்லை, விரிவதில்லை இல்லையா, குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் யானையினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. இதனால தான் இந்த உரசல் ஏற்படுது. இந்த யானையினுடைய வழித்தடம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நேரமான ஒரு வழித்தடம் இல்லாது, காடுகளுக்குள் இருக்கும் இந்த இடத்தை தான் அவங்க எலிஃபென்ட் காரிடாருங்கிறாங்க. ஆனால் இந்த மதுக்கரையில் அது ரோடை கிராஸ் பண்ணுச்சுன்னா தினமும் கிராஸ் பண்ணிட்டு இருக்காது, என்னைக்காச்சும் ஒரு ஆகும். அதுக்கு வாழிடத்தை பெருசாக்குறது அதனுடைய தீர்வு. அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, பல இடங்கள்ல செய்யறாங்க. இப்போ வந்து இந்த தேயிலை தோட்டத்துக்கு குத்தகை முடிஞ்ச பிறகு அதை அவ்வளோதான், அதுக்கப்புறம் தேயிலை பறிட வேண்டும் என்று சொன்னார்களான்னா, பல இடங்களில் காட்டை விரிவாக்க முடியும். ஆனால் இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ வேணும். இதில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஹாலண்டில் நிறைய இப்படி ஃபார்ம் ஃபார்மாக வாங்கி சாங்க்சுரியை உண்டாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஒரே பாதையில் வர்றதில்லை. ரெண்டாவது கேள்வி. மிஸ்டர் பரத், நீங்க கேளுங்களேன். மிஸ்டர் பரத் சார், வணக்கம் சார். ஸ்பீச் வந்து கேட்டோம். இப்ப பல்லுயிர் பாதுகாப்புல வந்து நம்ம காடெல்லாம் இப்படியே அழிச்சிட்டு இருக்கனால காலநிலை மாற்றம் வந்து, அதாவது பருவநிலை மாற்றம் வந்து இப்ப போயிட்டு இருக்குல்ல சார், அதை பத்தி கொஞ்சமா சொல்லுங்க சார். இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதுங்க, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் கடந்த நூறாண்டுகளாக காலநிலை மாற்றத்திற்கு எதிராக செய்த தவறுகளின் மொத்த விளைவு, அதுதான் காலநிலை மாற்றம். இப்பொழுது இருக்கும் இந்த கொள்ளை நோயை கூட, இந்த பேண்டமிக், அதை கூட காலநிலை மாற்றத்துடன் சம்பந்தப்படுத்தி சில உயிர்களாளர்கள் பேசுகின்றார். அதை பற்றி நாம் புரிஞ்சுக்கணும், படிக்கணும். அதுதான் முக்கியம், காலநிலை மாற்றங்கிறது அதுதான் நம்மளுடைய தவறுகளினுடைய மொத்த விளைவு. ஃபேக்டரி இருந்து புறப்படும் அந்த புகை, வாகனங்களில் இருந்து புறப்படும் புகை, இதுதான் பூமியை வெப்பமடை செஞ்சு காலநிலை மாற்றத்தை உண்டாக்கின. நன்றி சார். சார், இங்கே ஒரு கேள்வி சாட்ல பிரபுன் கேட்டிருக்கிறாரு. ஐயா, கருவேல மரங்கள் பற்றி முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன, அதை பற்றி தெளிவுபடுத்தணும். கருவேல மரங்கிறது பல வகையான மரம், கருவேலங்கள் இருக்கிறது. நீங்கள் எதை சொல்லுகின்றீர்கள் எனக்கு புரியவில்லை. பட் இந்த புரோசாபிஸ் என்ற அந்த
சீமை கருவேலம் என்ற அது வந்து பல இடங்களில் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கின்றது. ஆனால் பல இடங்களில் அதுவும் சில உயிரினங்களுக்கு வாழிடமாக இருக்கின்றன. இந்த நரி போன்ற உயிரினங்களுக்கு அதை ஒரு பெரிய தீமையாக நான் பார்க்கவில்லை. அது ஒரு பெரிய இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஏரிகளை மறந்து ஏரிகளுக்குள் அவை வளர்ந்திருந்தால் அவைகளை களைய வேண்டும். மற்றபடி அது நிலத்து நீரை உறிஞ்சுகிறது என்பதற்கு ஆதாரம் இல்லை. மாணிக்கவல்லி, திருமதி மாணிக்கவல்லி. திருமதி மாணிக்கவல்லி நீங்க கேள்வி கேட்கலாம் கேட்கலாம். அதே போல பூபதி ஸ்ரீனிவாசன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. பூபதி ஸ்ரீனிவாசன் வணக்கம் சார். கேளுங்க. கேக்குதா? கேக்குது. ஒண்ணும் இல்ல சார். டெவலப்மெண்ட் வித்தவுட் டேமேஜிங் நேச்சர் பாசிபிளா சார்? அந்த மாதிரி அதற்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கா? ஓ, சந்தேகமே இல்லை. இது வந்து எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, இதை பத்தி காமிச்சிருக்காங்க. இப்போ அதுதானே காந்தியினுடைய காந்திஜியினுடைய அடிப்படை கொள்கை. ஜேசி குமரப்பா, அதாவதுங்க மேம்பாடு தேவை. அதுக்கு வந்து நீங்க இயற்கை வளத்தை அழிக்க தேவையில்லை. அதாவது காடுங்கிறது காட்டிலிருந்து நாம காட்டில் இருக்கும் செல்வத்தை எடுக்கலாம், அப்பப்போ மரம் வெட்டலாம், ஆனால் காட்டையே அழிக்கக்கூடாது. அதாவது பேங்க்ல நீங்க பணம் போட்டுருக்கீங்க, நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த டெவலப்மெண்ட்ல வந்து நிச்சயமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் முடியும். அதை பல நாடுகளில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து நீங்க இராணுவ தளவாடங்கள்னு அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டால அங்க ஒரு எல்லையே கிடையாது. எல்லா பணத்தையும் அதுக்கு அலர்ட் பண்ணிட்டு நம்ம மேம்பாடுன்னு சொல்றோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸ்மாலஸ்ட் பியூட்டிஃபுல் நீங்க படிச்சீங்கன்னா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவரு ஜெய்சி குமரப்பா கோட் பண்றாரு. நிச்சயமா அது நடைமுறை சாத்தியம் என்று நான் எண்ணுகின்றேன். என்ன டெவலப்மெண்ட்ங்கிறப்போ பூபதி ஒரு கேள்வி கேட்கணும். டெவலப்மெண்ட் ஃபார் ஹூம்? அது பாத்தீங்கன்னா இப்போ நர்மதா டேம் கட்டினாங்க. அதிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். பட் நன் ஆஃப் தெம் ஆர் பெனிஃபிட்டட் பை தி நர்மதா டேம். தி பீப்புள் ஹூ சஃபர் ஆர் நாட் தி பீப்புள் ஹூ ஆர் பெனிஃபிட்டட் பை தி ஸ்கீம்ஸ். ஸோ வென்எவர் யூ டாக் அபவுட் டெவலப்மெண்ட், யூ ஹாவ் டு டாக் அபவுட் ஃபார் ஹூம். வல்லான் வகுத்ததே வாய்க்காலமா, அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்தது. 50-60 அவங்க ஊருக்கு திருப்பிட்டுருவாங்க வாய்க்கால. So development without harming the people's interest is quite possible. It depends on our lifestyle. இப்போ நீங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப நல்லா பார்த்துருந்தா உங்களுக்கு கார் மேல அவ்வளவு டிபெண்டன்ஸ் இருக்காது. அமெரிக்காவில் அதானே செஞ்சாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இல்லாமல் வந்து பெரிய பெரிய கார் கம்பெனிஸ் இட்ஸ் கண்ட்ரி ஆஃப் கார்ஸ் ஆகிட்டாங்க. நாம் எல்லாம் வி வாண்ட் டு இமிட்டேட் தம். தட் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு தேர் கேன் பி டெவலப்மெண்ட் விதவுட் டிஸ்ட்ராயிங் தி என்வாயன்மெண்ட். நன்றி சார். மாணிக்கவல்லி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு இல்லாட்டி அவங்க தயாரா இல்லைன்னா சின்ன மருது, திரு சின்ன மருது நீங்க கேக்கலங்க.
சின்னமருதும் சென்னையில இருந்து. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னுடைய கேள்வி மற்றும் வேண்டுகோள் என்ன அப்படின்னாங்க, இப்போ இவ்வளவு நுணுக்கமான, நுட்பமான, ஆழமான, தீர்க்கமான பல கருத்துக்களை வந்து உங்களை போன்ற சில பெரிய மனிதர்களிடம் மட்டுமே தங்கிருது. நீங்கள் நிறைய களத்துல வந்து நீங்க பதிவு பண்றீங்க, இணையத்துல பதிவு பண்றீங்க, சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்றீங்க, ஆனாலும் அது சென்று சேர வேண்டிய ஒரு சமூகம் என்பது இந்த வளரும் சமூகம், பள்ளி குழந்தைகள், விவரம் தெரிந்த பள்ளி சிறுவர்கள், இவங்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அந்த மாதிரி அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான செயல் திட்டங்களை வந்து நாம் உருவாக்கலாமா? அப்படி ஏதாவது திட்டங்கள் செய்வதற்கு என்னை போன்ற வாலண்டியர்ஸ் தான் நாங்கள் தயாரா இருக்கிறோம் ஐயா. அந்த மாதிரி திட்டங்கள் நீங்க வச்சிருக்கீங்களா ஐயா? நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்வி பாடத்திட்ட குழுவில் இருந்த பொழுது இந்த விஷயத்தை பற்றி பேசினோம். புதிதாக வந்த பாட புத்தகங்களில் சுற்றுச்சூழல், காட்டுயிர் பற்றிய பாடங்கள் இருக்கிறது. ஆனால் அது இன்னொரு பாடமாக, மார்க் எடுப்பதற்காக பாடமாக அதுதான் பெரிய ஆபத்து. நான் சொன்னது போல சுற்றுச்சூழல், காட்டுயிர் பற்றிய பட்டறிவு, எழுத்தறிவு மாதிரி இருக்க வேண்டும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், தமிழில் சுற்றுச்சூழல், காட்டு அந்த கலைச்சொற்கள் உருவாகவில்லை. அது கலைச்சொற்கள் உருவாக வேண்டும், அதன் பின் அதை பற்றிய சொல்லாடல் வேண்டும். பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்ல, நான் பார்த்தது அந்த ஆசிரியர்களுக்கு இதை சொல்வது மிக கடினமாக இருந்தது. இது ஒரு பாடம் அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு, வாழ்க்கையை பற்றி ஒரு விழிப்புணர்வு என்ற அந்த கருத்தை அவர்களை கொடுப்பது சிரமமாக இருந்தது. ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே நாம் இந்த சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழலை we have neglected it. அது சரியாக கவனிக்கவில்லை, ஒதுக்கி விட்டோம். இப்பொழுது அதை பற்றி இப்பொழுது நிறைய பத்திரிகைகள் இருக்கின்றன. பூவிலின் நண்பர் இருக்கிறார்கள், காடு என்ற பத்திரிகை, காட்டுயிர் என்ற பத்திரிகை, உயிர் என்ற பத்திரிகை. இப்பொழுது நிலைமை மாறி வருகின்றது, ஆனால் அதை விட நிறைய இருக்கணும். ஐயா, இந்த இந்த விழிப்புணர்வு கோளாறுகள்ல இளம் பருவத்தை சென்றடைவதற்கு ஏதாவது திட்டங்கள் தீட்டினாங்க? உதாரணமா இப்போ நல்ல கருத்துக்களை வந்து அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறத விவரமே தெரியாத வயசுல சொல்லி கொடுத்துறாங்க. அறம்னா என்ன, அதையே விரும்பணுன்றதே தெரியாத வயசுல சொல்லி கொடுத்துறாங்க. அது போல இப்ப எனக்கு ஒரு சின்ன கருத்துங்க, அதாவது இந்த ஓனான் அணில் இருக்கு பாத்தீங்களாங்க, அணில் வந்து ராமனுக்கு பிரசாதம் கொடுத்தது, ஓனான் வந்து ஏதோ கொடுத்ததுன்னா எங்க ஊர் பக்கம் மதுரை பக்கம் ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். ஆனா உண்மையிலேயே ஓனான் தான் வந்து பயிர்களுக்கு நல்லது செய்யும், பயிர்களை அழிக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகளை சாப்பிடும். அணில் வந்து பயிரையே சாப்பிடும், அது முக்கியமா குருத்த சாப்பிடும், விதைய சாப்பிடும். இப்போ இது ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு விழிப்புணர்வு. இந்த கருத்து கூட தெரியாத ஒரு இளைய சமூகம் உருவாகிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நாம சரி பண்ணணுங்கய்யா. உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், ரொம்ப நல்ல முயற்சி நீங்க செய்யறது. உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பல லட்சம் கோடிக்கணக்கான மக்களை போய் சென்றடையணும்னு சொல்லி நான் வந்து விரும்புறேன், வேண்டிக்கிறேங்கய்யா. வாழ்த்துக்கள், உங்கள் உரைக்கு மிக்க நன்றிங்க. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த விழிப்புணர்வு உண்டாக்க அவர்களை வெளியே கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அதாவது காட்டுக்கு, காட்டு என்றால் காட்டுக்கு போக வேண்டியதில்லை, வயல்வெளிகளுக்கு, ஏரிக்கரைக்கு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவங்க கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். நீங்க பிரசங்கிக்கலாம் வேண்டாம். நான் அதைத்தான் செஞ்சேன். எனக்கு 2 குழந்தைகள், அவர்கள் 12, 13 வயது இருக்கும் பொழுது அவர்களுடைய தோழர்கள் ஒரு 10 பேரை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் காட்டிற்கு செல்வோம். கோயம்புத்தூர் இருந்த இந்த குருடிமலை அந்த மாதிரி, அப்பொழுது அந்த அந்த 10-15 பேர்ல ஏறக்குறைய 9 பேர் அதையே பாடமா எடுத்து உலகின் வெவ்வேறு பகுதிகளில் காட்டுயிர், சுற்றுச்சூழல் இந்த துறையில இருக்காங்க. அதனால் அவங்கள
வெளி புற உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். மரங்கள் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்க என்னென்ன மரங்கள் அடையாளம் கண்டாலே போதும். ஒரு மரம் வந்து மரம் மட்டுமில்லை, அது ஒரு வாழிடம். பாம்பு, அணில், அது பூச்சி, ஸ்பைடர், என்னென்னோ இருக்கும். அந்த உலகத்திற்கு அவங்க கண்களை திறக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள், மிக்க நன்றிங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. கேளுங்க அம்மா, கேளுங்க மாணிக்கு. ஐயா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி உரையாடினீங்க இல்லைங்களா, பள்ளிகள்ல விழிப்புணர்வு இல்லைன்ட்டு. எனக்கு என்ன ரொம்ப வேதனையான விஷயம்னா, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இந்த பயோடைவர்சிட்டிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அது வந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு அடிப்படை காரணியா அந்த தேர்வு முறை அமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயம் வந்து வளர்ந்த பிள்ளைகள், பதின்பருவத்தை கடந்தவர்கள் கண்டிப்பா வந்து அவர்கள் சமூக கண்ணோட்டத்தோட தன் மனநிலையை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனா அவங்களுக்கு அந்த பாடத்திட்டம் திணிக்கப்படுது. ஆனா எதை சொன்னாலும் எளிதாக மனசுல ஏத்துக்கிட்டு அதை சிறப்பா செயல்படுத்தக்கூடிய குழந்தைகள்கிட்ட அது சரியான முறையில வலியுறுத்தப்படுவதே இல்லை. அந்த சுற்றுச்சூழல் தேர்வுகள் நடக்கிற விதத்தை பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியன்ற முறையில சொல்றேன், மிக 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 மன வருத்தமா இருக்கும் ஐயா. அத சொல்றதுக்கே அந்த வருத்தத்தை தெரிவிக்க வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் வந்து மிக மிக முக்கியமான இந்த தேர்வை ஒரு கடைநிலையா, ஒரு கடமைக்கு தேவையில்லாத ஒரு தேர்வா குழந்தைகளை நினைக்க வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஐயா. இதுக்கு உங்களான முயற்சிகளை என்ன நீங்க எடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள் ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, 1972 வருடம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்தது. அதற்கு பிறகு வந்த சட்டங்கள் குறித்த உங்களுடைய பார்வையும் எங்களோட பகிர்ந்துக்கங்க ஐயா. நன்றி ஐயா. நீங்க சொல்றது அந்த சுற்றுச்சூழலுக்கு அக்கறை காட்டுறது இல்லை அப்படிங்கிற ஆசிரியர்கள் அப்படிங்கறத நான் கவனிச்சிருக்கேன். நான் இந்த பாடத்திட்டத்துக்குள் இருந்தப்போ ஒரு 5 மாநாடுகளில் கலந்து கொண்டேன், ஆசிரியர்கள் மாநாடு. அதுல ஒரு 300 பேர் வந்திருந்தா ஒரு 2-3 பேர் தான் நீங்க சொல்ற அப்படி சொல்லுவாங்க. அவங்க உணர்ந்திருந்தாங்க. சிலர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இதனால என்ன சார் பிரயோஜனம், இது என்ன பிரயோஜனம், இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க. நான் சொல்ற அப்படி அது ரொம்ப குழந்தை இல்லையா, அத அந்த ஒரு ஈடுபாட்டை நாம உண்டாக்கணும்னா அவங்களுடைய வாழ்வு ரொம்ப செழிப்பா இருக்கும், செறிவுள்ளதா இருக்கும். இன்னும் இந்த நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கவனிச்சது என்னன்னா, நிறைய குழந்தைகள் வந்து இந்த 10 வயதுகளில் போதைப் பொருள்ல நாடி போறாங்க இல்லையா. நீங்க இந்த இயற்கையில ஈடுபாட்டு இருக்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா, அதுல ஒருத்தரோட அந்த வழிக்கு போக மாட்டாங்க. இது வந்து இதுக்கு எனக்கு வந்து கணக்கு ஒன்றும் கிடையாது, பட் நான் என்னுடைய அவதானிப்பு. ஏன்னா தே கெட் ஹை ஆன் வைல்ட் லைஃப், தே கெட் ஹை ஆன் நேச்சர். ஏன்னா ஒரு புதிதா ஒரு பறவை பார்த்துட்டா அவங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு, ஏன்னா இதை வந்து பார்த்தேன் அப்படின்னு. அத்தகைய ஒரு ஈடுபாட்டை கொடுக்கணும் அவங்களுக்கு. நம்ம வந்து எப்பவுமே இந்த ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கமே பணம் சம்பாதிக்கிறது, அந்தஸ்து இப்படின்னு ஒரு தவறான குறிக்கோளை கொடுத்துட்டோம். அது இல்லைன்னா இப்ப வந்து இந்த இந்த COVID-19 அந்த வேல்யூஸ் எல்லாம் தவிட முடியாது, அதை கவனிக்கணும் நாம. சோ நீ உங்களோட நீங்க சொல்றதுல நான் ஒத்துக்கிறேன். நான் என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நான் என்னால முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்கேன், எழுதுறது, அதை பத்தி எழுதுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கிறது. அதுக்கு வந்து
கிடைக்கும், நிறைய மன நிறைவு கிடைக்கின்றது. சில நிறுவனங்கள்ல நான் வந்து பணியாற்றிருக்கேன், அதாவது உலக நிதி காட்டுயிர் நிதியகம், வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட், அதில் நான் ரெண்டு முறை இருந்திருந்தேன், ரெண்டு முறை அறங்காவலராக இருந்தேன். இந்த மாதிரி செஞ்சு தான் எனக்கு என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காட்டுயிர் இயற்கை இதில் ஈடுபாடு கொண்டதுனால என்னுடைய வாழ்வு மிகவும் செறிவுள்ளதாக நான் உணர்கின்றேன். ஒரு பறவை பார்க்குறப்போ, புதிய பறவை பார்க்குறப்போ, புதிய பட்டாம்பூச்சியை பார்க்குறப்போ, அந்த இயற்கையில் இருக்கும் அந்த பிணைப்பு ஏன்னோ இதை நாம் உணர்றோம். இந்த வைல்ட் லைஃப் இதெல்லாம் நமக்காக இல்லை, நாம் அதில் ஒரு இயற்கையில் நாம் ஒரு அங்கம். இதை வந்து பசுமை இலக்கியத்தின் மூலம் இதை நிறைய பரப்பலாம். அதாவது நீங்கள் தேவதச்சனோட கவிதைகளை பார்த்தீங்கன்னா இதை பற்றி இதெல்லாம் இருக்கும், இதை பற்றியெல்லாம் எழுதுவார் அவர். மனுஷபுத்திரனுடைய சில கவிதைகள் பாரதியார் எழுதியிருக்காரு இயற்கையை பற்றி, கதைகள் நாவல்கள் ஜெயமோகன் எழுதின காடு, சா கந்தசாமி எழுதிய சாயாவனம், சோதர்மன் எழுதிய கூகை, அப்புறம் சூழியல் இதை பற்றி சுப்ரபார் சாயத்தர் எழுதியிருக்காரு. இத்தகைய பசுமை இலக்கிய இதுக்கு இதுக்கு பங்களிக்கும். ஆனால் நான் நினைக்கிறேன், நான் அவதானிச்சது என்னன்னா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் சினிமா ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. சினிமா கூட இல்லை, சினிமா நடிகர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் என்ன சொல்லுங்க, இது வந்து மை ஹார்ட் டிஸ்க் இஸ் ஃபுல்னு சொல்றாங்க. ஒரு பத்திரிகை எடுத்தீங்கன்னா, நல்ல பத்திரிகை கூட, அதில் சினிமாக்காரங்களை பற்றி போடுறாங்க. இது வந்து வெரி டிஸ்ப்ரொபோர்ஷனேட் லெவலில் இருக்கு. ஆனால் சினிமா எனும் அந்த கலையை பற்றி ஏதாச்சும் சொல்லாடுறதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குறை என்று நான் நினைக்கின்றேன், பெரிய பிரச்சனை. சார் இறுதி, சார் இறுதியா ரெண்டு கேள்வி வச்சுக்கலாம். தமிழ் சங்கர் விஸ்வபாரதி, கேளுங்க. தமிழ் சங்கர் விஸ்வபாரதி சார் வணக்கம். சார் என்னோட பேர் தமிழ் சங்கர், நான் ரவீந்திரநாத் தாகூரோட விஸ்வபாரதியில தமிழ் டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி மேற்கு வங்கத்துல இருந்து. என்னோட ஒரு கேள்வி சார் வந்து, குறிப்பாக இந்த வன பாதுகாப்பு அழிவு விஷயத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக பழங்குடியினருடைய பங்களிப்பு எப்படி சார் இருக்கு? இப்ப சமீபத்துல வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து பழங்குடியினர்களை காடுகள்ல இருந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை இந்த அரசுகள் எடுத்திருக்கு. அப்ப பழங்குடியினுடைய பங்களிப்பு காடுகளுடைய பாதுகாப்புல எந்த அளவுக்கு இருக்கு? குறிப்பாக இந்த மலை காடுகளை அழிக்கிறதுனால தேயிலை செடிகள் போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல இருந்து நம்ம எப்படிங்க ஐயா தடுக்கலாம்? நீங்க எப்படி தடுக்கணும்னா, உங்க கையில ஓட்டு வந்து எந்த கட்சி சுற்றுச்சூழலுக்காகவோ அல்லது நாட்டுக்காகவோ பேசுறாங்களோ ஓட் போடுங்க, நம்ம அதான் செய்யணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு எந்த ஒரு கட்சி இதுக்கு முன்னுரிமை அளிக்கிறதோ அந்த கட்சியை நாம் ஆதரிக்கணும். ஆனா பொதுவாகவே அரசியல் கட்சிகள் இதில் ஆர்வம் காட்டுறதில்லை, அதனாலதான் இதை அழிஞ்சுக்கிட்டே போகுது. நான் வந்து அந்த இதை பத்தி நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொன்ன, பழங்குடியினர் பத்தி நீங்க ஒரு வேளை காலதாமதம் கழிச்சு வந்தீங்களோன்னு தெரியல. பழங்குடியினருடைய நல்லமல்
நல்லெண்ணம் இல்லைன்னா நாம் காட்டிற பாதுகாக்க முடியாது. என்ன செய்வாங்க, புலி வந்து அவங்களுடைய மாட்டை அடிச்சதுன்னா விஷம் வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்கிற புலி ரொம்ப ஈஸியா செத்துடும். விஷம் வந்து ரொம்ப எளிதா கிடைக்குது. ஃபாலிடம் எல்லாம் கடைகள்லாம் கொடுக்குறாங்க பூச்சி மருந்துன்ற பேர்ல. ஆகையால பழங்குடியினுடைய நல்லெண்ணம் முக்கியம். அதுக்காகத்தான் இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்திருக்கு. ஆனா அந்த சட்டத்தை நாம் நல்ல முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா, குறிப்பாக சாந்திநிகேதன்ல இயற்கையோட ஒன்றி போகிற ஒரு கல்வி முறையை தான் தாகூர் கொண்டு வந்தாரு. நீங்க சொல்லுகிற அந்த கலை திட்டத்துல இருக்கிற காடுகள் பாதுகாப்பு, மனிதர்களோட எப்படி உயிரினங்களோட ஒன்றி வாழணுங்கிறத, ஆனா அந்த கல்வி முறை இன்னைக்கு சாந்திநிகேதனுக்குள்ளே அடங்கி போச்சுங்க, சாந்திநிகேதனுக்கு கடந்து போகாத போயிருச்சு. அந்த கல்வி முறையை பத்தி நீங்க என்னங்க ஐயா நினைக்கிறீங்க? அந்த கல்வி முறை ரொம்ப நல்லது. பல பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி முறைய பின்பற்றுறாங்க. அப்படி பின்பற்றக்கூடாத சில முடியாத சில பள்ளிகளில் கூட ஆசிரியர்கள் நிறைய முன்னெடுப்பு செய்யலாம். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கிராமத்தில் என்ன செஞ்சார், எங்கள் பள்ளி வகுப்புவாத்தியார் எங்கள் வகுப்புக்கு முன்னாடி ஒரு பாத்தி போட்டார், ரெண்டு பாத்தி. அந்த பாத்தியில் வித விதமான பூச்செடி வச்சு எங்களை பார்த்துக்க சொன்னார். அது ஒரு மறக்க முடியாத காரியம். ஏன்னா அது விதையிலிருந்து வளர்ந்து இது செடியாய் பூ பூத்து அந்த பூ என்ன அப்படின்னு சொல்லுவார். என்னோட பள்ளி பிராயத்தில் ஞாபகம் வச்சிருக்கிற ஆசிரியர்கள் அவர் ஒருத்தர், ரெண்டு மூணு பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதில் அவர் நிச்சயமா ஒருத்தர். ஸோ ஆசிரியர்களும் செய்யலாம். குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு பெற்றோர்கள் இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த புத்தகங்களை கொடுக்கலாம். துரதிருஷ்டமா அதுல என்னன்னா பெருவாரியான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. இப்பொழுது தமிழ் புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிலையும் எழுத வேண்டும். பெரிய நிறைய பறவைகளுக்கு தமிழ் பெயரே என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்களுக்கு அருகாமையில் இருக்கும் பறவைகளுக்கு மட்டும் பெயர் இருந்தது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பைனாகுலர்ஸ் வந்து 100 வருஷம்தான் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க பறவையை பார்க்க முடியாது, கிட்ட இருக்கிற பறவை தான் பார்க்க முடியும். அந்த பறவைகளுக்கு மட்டும்தான் பெயர் இருந்தது. ஸோ அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, இந்த மலபார் டிராகனுக்கு என்ன பெயர் சொல்றது? இப்பதான் நம்ம பெயர் இருக்கிறோம், தீக்காக்கை அப்படின்னு. பறவைகளுக்கு ஆனா எல் மக்கள் அருகில் இருந்த எல்லா பறவைகளுக்கும் தமிழ்ல பெயர் இருந்திருக்கு. அந்த அந்த பெயர்களை நாம மீட்டெடுக்கணும். ஒன்னு சொல்றேன், இந்த டால்பின், டால்பினுக்கு இது நிறைய இடத்துல இந்த கதை சொல்லியிருக்கேன். மகாபலிபுரம் கரையில இருந்து பார்த்தால சில சமயம் டால்பின் தெரியும். ஆனா அதுக்கு என்ன தமிழ் பேரு? வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னே டால்பின் இருந்திருக்கு நம்ம கடல்ல. நம்மளுடைய மீனவர்கள் அதை பார்த்துருக்காங்க. அதன் பேர் ஓங்கில். ஓங்கில்னா மூங்கில் மாதிரி ஓங்கில். அது சென்னை மியூசியத்தில் ஒரு டால்பின் எலும்பு கூடு வச்சு மயிலாப்பூர் பக்கத்தில் ஒதுங்கிய ஓங்கில் எலும்பு கூடுன்னு போட்டிருக்காங்க. அதில் அந்த பேர் மறைஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஆங்கில மோகத்தினால அதை நம்ம மறைச்சிட்டோம். அது வேற அந்த மீடியம் ரெஸ்ட்ரிக்ஷன். சாதாரணமான உயிரினங்கள் பெயரும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது நம்ம புழக்கத்துல கொண்டு வரணும். அது மாதிரி பூபதி சீனிவாசன் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. பூபதி சீனிவாசன் வணக்கம் சார், கேளுங்க.
ஒண்ணுல சார், are we fighting a losing battle? Is can we be optimistic about nature conservation? Bhupali, I really want to, I wish I could give you a happy answer. ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி பந்திப்பூர் போயிருந்தோம். அப்போ ஒரு பெரிய பாறை மேல நானு என்னுடைய மகன் என்னுடைய பேரன் அந்த பாறை மேல ஏறி உட்கார்ந்து பந்திப்பூரை பார்த்து கொண்டிருந்தோம். அங்கு வெளிமான்கள் இருந்தன. பந்திப்பூர்ல வெளிமான்கள் இருக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியும். அப்ப எனக்கு ஒரு ஒரு எண்ணம் தோன்றியது, மறைந்து கொண்டிருக்கும் இந்திய காட்டுகிறேன் ஒரு மின்வெட்டு தோற்றத்தை நாம் பார்க்கிறோமா என்று. ஆகவே இது வந்து எனக்கு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றது கஷ்டமா இருக்கு. என்ன எப்படி நம்ம நாடு எப்படி போகும் வரும் ஆண்டுகளில், அதனுடைய அரசு எதற்கு முன்னுரிமை கொடுக்கும் என்று சொல்வதற்கு சிரமமா இருக்கு. ஆனால் இவர்கள் கேட்டவர்கள் 1972 வைல்ட் லைஃப் ஆக்டை பற்றி ஒருவர் கேட்டார், ஒரு ஆசிரியர். அதுக்கு பதில் சொல்ல மறந்துவிட்டேன். நன்றாக அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றார். அந்த சட்டம் இல்லை என்றால் நமக்கு இருக்கிறதும் போய்விடும். ஆனால் நமக்கு எவ்வளவு ஒரு பொக்கிஷம் நம்மிடம் இருந்திருக்குது என்று நினைத்து பாருங்க. எதை எழுந்து சிவிங்கி புலி போன்ற ஒரு உயிரினம் நாட்டிலிருந்து அற்றுப்போய் விட்டது என்றால், அற்றுப்போவது என்றால் என்ன? ஊழி காலமாக பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த ஒரு உயிரினம், அதற்போல வேறு உயிரினம் கிடையாது. நீங்கள் ஒரு ஓவியர், அதனால் உங்களுக்கு தெரியும் ஸ்கல்ப்டர் எப்படி அந்த நேச்சர் ஹஸ் ஸ்கல்ப்டர்ட் சீட்டா, இட்ஸ் கான். அந்த அற்றுப்போவது என்ற எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை அரசு உணர வேண்டும். அதுதான் முக்கியம். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் யூ எ டெஃபினிட் ஆன்சர். அடுத்து யாராவது கேள்வி கேட்கறதுனா கேளுங்க, இல்லாட்டி இந்த திரு லெனின் தமிழ்கோவன் நன்றி உரை கூற வாருங்கள். திரு லெனின் தமிழ்கோவன் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தினுடைய சயின்டிபிக் ஆபீசராக இருக்கிறார். திரு லெனின், லெனின் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். அன்மியூட் ஆகல. ஓகே, இப்ப ஆயிடுச்சு. ஐயா வணக்கம். மிக மிக அருமையான உரை. என்னோட ஒரு பர்சனல் ஒரு அனுபவம் பத்தி, நாங்க அறிவியல் மையத்துல வேலை செய்யறேன். ஒரு இது ஜூன் 5ஆம் தேதி இந்த என்வரன்மெண்ட் டேக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தோம். மாணவர்கள் வந்து எங்க வளாகத்துல இருக்கக்கூடிய மரங்களை, நான் இப்ப திருச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மரங்களை வந்து பார்த்து என்னென்ன மரம் என்னென்ன செடின்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, யார் அதிகமாக மரத்தோட பேரையோ செடியோட பேரையோ எழுதுனா அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பரும் கொடுத்து பேனாவும் கொடுத்து எழுத சொன்னோம். யார் அதிகமாக எழுதுறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு சொன்னோம். மொத்தமே ஒரு 5 ஸ்டூடெண்ட்டு 5 பேரண்ட்ஸும் தான் வந்திருந்தாங்க. அதில் வந்தவங்க எழுதுனதில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தெரிஞ்சிருந்தது, அந்த குல்மோகர் தெரிஞ்சிருந்தது, அங்க இருந்த வாழை மரம் தெரிஞ்சிருந்தது, அப்புறம் மாங்காய் மரம் தெரிஞ்சது, மாமரம் இல்லை மாங்காய் மரம் தெரிஞ்சது. மற்ற மரங்கள்லாம் இது ஆலமரமா இது அரச மரமா அப்படின்னு சந்தேகத்துல கேட்டாங்க. அப்புறம் ஒரு பையன் எழுதியிருந்தா இது பனைமரம் நுங்கு மரம் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தான் அந்த வந்திருந்த இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு இந்த தனியார் பள்ளி சாராத குழந்தைகள், அந்த மாதிரி இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் எழுதியிருந்தான், அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எழுதுனது, அவங்களுக்கு தான் அந்த பரிசை கொடுத்தோம்.
இந்த அளவுலதான் அந்த இப்ப இருக்குது. அதுக்காக எங்களால வேண்டிய முயற்சிகள், அப்ப அதுக்கப்புறம் எல்லா மரத்துக்கும் நாங்க பேர் எல்லாம் எழுதி போர்டு போட்டு என்னென்ன இது பயன்படுது அப்படிங்கறதெல்லாம் பண்ணோம். இப்ப அது இது வந்து எங்க நடந்த செய்தி, அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இப்ப நீங்க உங்களோட உரை வந்து மிக மிக நல்லா இருந்தது. ஒரே கேள்வி என்னன்னா, இப்ப இந்த நம்ம பாரதியார் இருந்தப்ப 30 கோடி முகமுடையாள்னு சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம 130 கோடி ஆயிட்டோம். இந்த சூழல்ல இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு, இது இன்னும் பெருகுமா அப்படிங்கறதுதான் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்களும் அதான் சொன்னீங்க, நான் ஒரு டெஃபினட் ஆன்சர் என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நீங்க இந்த பெட்ஸ் பத்தி சொன்னதும், ஏன்னா அந்த ஒரு பெட்டு வளர்த்தா வீட்டுல வளர்த்தோம்னா அந்த அதோட அது சந்ததியே போயிடுது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா நாங்களும் அதை வளர்த்தப்ப அனுபவப்பட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு விழிப்புணர்வு, நிறைய தெரியாத செய்திகளை நாங்க இத்தனை ஃபீல்ட்ல இருந்தாலும் தெரியாத செய்திகளை தெரிந்து கொண்டோம். கேள்வி கேட்டவங்களும் ரொம்ப ரொம்ப அருமையா கேள்வி கேட்டாங்க, நீங்க ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. இந்த அறிவியல் பலகை சார்பாகவும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு பின்குறிப்பு என்னன்னா, இந்த மரம் பேரெல்லாம் தெரியாது இயற்கை. சொல்லுங்க சார், தியோடர் பாஸ்கர் சார் சொல்லுங்க சார். ஸ்ரீகுமார், இதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆங்கில வழி கல்வி. ஆரம்பத்திலிருந்தே நாம தமிழ் வழி கல்வியில் இருந்தோம்னா நமது குழந்தைகள் இயற்கைக்கு இன்னும் அருகில் இருப்பார்கள், இருந்திருப்பார்கள். ஒரு ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். சென்னையில் இருந்தப்போ ஒரு பல பல பள்ளிகள் சேர்ந்த ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கு என்னைய பரிசு கொடுக்க போய் கூப்பிட்டுருந்தாங்க. 1000 குழந்தைகள் வந்திருந்தாங்க. நான் அதுல அந்த குவிஸ் வந்து எல்லாமே காட்டுவீர் பெற்றது. அதுக்கு பரிசு கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்திலிருந்து வர்றாங்க, ஆங்கில மொழி கேள்வி. அதாவது இந்திய காட்டுரை பற்றி, புலி யானை இதை பற்றி, காட்டுரை இல்லாத புலி யானை இல்லாத ஒரு நாட்டின் மொழி மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வறட்சி என்று பாருங்க. இது ஒரு முக்கிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு தனி டாபிக். என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் சார், எக்ஸலன்ட் டாக். இது நண்பர்களே, இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அருமையான இந்த நிகழ்வை அமைதியுடன் காத்து, அதே போல தெளிவான கேள்விகளை கேட்டு எல்லோருக்கும் தெளிவுபடுத்திய உங்களுக்கு நன்றி. இதனுடைய தொகுப்பு வந்து யூடியூப்ல நாங்க உடனடியாக அதை அப்லோட் பண்ணிடுறோம். தேவைப்படும் நண்பர்கள் மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அறிவியல் பலகை என்ற அந்த யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் அதை அனுப்பலாம். திரு தியோடர் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார்.